கருணாமூர்த்தி, உனக்கு வெள்ளத்திலேயும் சான்ஸ்டா. ஊரே சாகுது, உங்களுக்கு நல்ல சான்ஸா. ஊர்ல செத்துக்கிட்டு இருந்தா தாண்டா வேர்ல்டு பேலன்ஸ்ல நிற்கும். செத்தா ஒரு குடும்பத்துக்கு தாண்டா லாஸ். சுடுகாட்டுல போனா வரலன்னா அவனுக்கு லாஸ்ன்னு அவன் கட்டுவான்டா. தத்துவம் பேசுறது இருக்கட்டுங்க, விஷயத்துக்கு வாங்க. நம்ம டிப்டி கலெக்டர் குடும்பத்துல அது வெள்ளத்துல லாஸ் இல்லாத அவளுடைய ரகசிய ஒயில் உங்ககிட்ட எப்படி கிடைச்சது? கலெக்டர் குடும்பம் எனக்கு தூர சொந்தம் இல்லையா? போயிட்டாங்களோ இருக்கிறாங்களோ உள்ள போட்டு பார்த்தேன். தள்ளுக்கடியில் இந்த உயிர் கிடைக்கும் இருக்கட்டும். ஆனா அவருடைய பொண்ணு சுசீலா இருக்கு, அது கையெழுத்து போட்டா தான் இந்த சொத்து பூரா நமக்கு வரும். அவளும் இந்த வெள்ளத்துல போயிருப்பாளோ? அவ இந்த வெள்ளத்துல போனா? அவ பட்டினம் போயிருக்கிறா, நர்ஸ் வேலைக்கு படிக்கிறதுக்கு போயிருக்கா. அப்படியா? ஆமா, டெஃபினட்டா உனக்கு தெரியுமா? அப்போ இனிமே அவளை துரத்திக்கிட்டு இருக்க வேலை தாண்டா எனக்கு, வேற வேலை ஒண்ணு வேணும். என் பால்ய சிநேகிதன் ப்ரொஃபசர் ஞானசேகர் சிபாரிசு மூலம் நீ நர்ஸ் வேலைக்கு வந்திருக்க. ஆனா நீ பார்க்க போற வேலை இருக்க அன்பும் பண்பும் நிறைந்த புனித தொண்டு. உன் கடமை உணர்ந்து நீ பணியாற்ற வேண்டும். சரி டாக்டர், நான் எனக்காக வாழ்றதோடு பிறருக்காகவும் வாழணுங்கிற ஆர்வத்தோடு தான் வந்திருக்கேன். சாப்பிடு. ஏன் ரெண்டு பொட்டில பிரியாணி சாப்பிட பேசாம படுத்துக்கிடிச்சு வெளியில் அடிப்பேன். என்ன கலாட்டா பண்ணிட்டு வர்ற? எல்லா சார் இந்த மூணா நம்பர் பெட்ல படுத்துருக்கிற பேஷண்ட் கிட்ட ஒரே ரோதனையா போச்சு சார். யாரு நெஞ்சு வலின்னு வந்தான? அவனா? அவனுக்கா நெஞ்சு வலி? நம்ம ஆஸ்பத்திரிய தர்ம ஆஸ்பத்திரி புரிஞ்சுக்கிட்டு ஊர்ல உள்ள சரக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான் சார். மூணு முட்டைய குடிச்சு விட்டு பஸ்க்கு எடுக்கிறான் சார். என்ன கண்டவுன்னு டபக்குன்னு பெட்ல ஏறி படுத்துக்கிட்டு முக்கறான் சார். அப்படியா? உடனே அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி போறான். இவங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு புது நர்ஸா வந்திருக்கிறாங்க. வணக்கம்மா. வணக்கம். பேர் சுசீலா. அப்படியா? இதுக்கு முந்தி எந்த ஊர்ல இருந்தீங்க? சென்னையில. இவன் நம்ம ஆஸ்பத்திரிக்கே ஒரு பொறுப்பாளி, அதாவது உண்மையான ஊழியன். பேர் கைலாசம். ஆமாமா, கைலாசம். அகத்தின் அழகு முகத்திலேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா வந்த ராசி. நம்ம ஆஸ்பத்திரியில நோயெல்லாம் ஓடி போய் நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் சார். ஆமாப்பா கைலாசம், இவங்களை ஆஸ்பத்திரியெல்லாம் சுத்தி காட்டு, அதோட டியூட்டிய பத்தி விளக்கமா சொல்லு. சரி சார். சுசீலா போம்மா. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இந்த பக்கம் ஆபரேஷன் தியேட்டர் இருக்குமா, முதல்ல பேஷண்ட் அறைக்கு போயிட்டு போவோம். வாங்கம்மா. மலர் போல மேவும் மாத
கலை காதல் வாழ்வின் கவி பாடுமே, கலை காதல் வாழ்வின் கவி பாடுமே, மனம் காண வெள்ளம் நீராடுமே, மனம் காண வெள்ளம் நீராடுமே. நேரங்காலம் கூட இல்லாம எவனாவது வந்து தொலைக்கிறான். டாக்டரா வந்தாலே இப்படித்தான், மனைவியோட அன்பா பேச கூட நேரம் கிடைக்கிறது இல்ல. கொல்றானுங்கப்பா கொல்றானுங்க. கவலைப்படாதீங்க, இப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக நம்ம ரொம்ப சந்தோஷப்படும். நிஜமாவா சொல்றேன்? இல்ல பிரபா, உன்னை தெரிஞ்சு வாழக்கூடிய சஞ்சலத்தை தாங்கும் சக்தி எனக்கு இல்லை. பெத்தவங்களுக்கு தெரியாம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப நிறகிருப்பு நியாய இருக்கிற உன்னை தன்னந்தனிமையில தவிக்கி விட்டுட்டு போக எனக்கு எப்படி பிரபா மனசு வரும்? அதுல நீங்க ஒரு அனாதை. இந்த உலகத்துல என்ன தவிர உனக்கு வேற யாருமே இல்லையே பிரபா. அப்படி சொல்லாதீங்க, எனக்கு தான் அத்தை இருக்காங்களே, அவங்க கிட்ட போயிருக்கேன். அவங்க காலடியில விழுந்து சேவை செய்யற பாக்கியமும் எனக்கு கிடைக்கும். யுத்தத்துல கால எழுந்து கையெழுந்து உயிருக்காக போராடுறவங்களை காப்பாற்றும் பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும். அதை உதறி தள்ளலாமா? இத பாருங்க, ஒன்னும் யோசிக்காதீங்க, தைரியமா போயிட்டு வாங்க. நான் அத்தை கிட்ட போயிருக்கேன். பிரபா, புருஷனை போருக்கு அனுப்பி வச்சு பெருமை அடைஞ்சு
மரக்குல மங்கையர்களை பற்றி புறநானூற்றி ஏடுகளிலே தான் படிச்சிருக்கேன். இப்ப நேர்லயே உன்னை பாக்குறப்போ என் கவலையெல்லாம் பஞ்சா பறக்கு. சரி சரி, இந்த புது காலத்துல எகிப்துக்கு போய் இந்த புறநானூற்று வீராங்கனைக்கு கடிதமே எழுதாம இருந்துட போறீங்க. அப்புறம் என் மனசே இடிஞ்சு போகும். ஒரு நல்ல காரியத்துக்காக சில காலம் பிரிஞ்சிருக்கும் வேதனை தாங்கிக்க தயாரா இருக்கு. ஆனா உங்க எழுத்தை கூட பார்க்காம என்னால உயிரோடு இருக்க முடியாதா? மெட்ராஸ் போனீங்களே, ஆளை கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிக்கிறது இடம் பாக்கி இல்ல. மெட்ராஸ்ல ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதா இருந்தா லேட்டா இருக்குதா? ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா கூட நுழைஞ்சு பார்த்தேன், நர்ஸா இருப்பாளோன்னு கிடைக்கல. ஒருவேளை நர்ஸு வேலை வேணாம்னு சினிமாவில் சேர்ந்துடலான்னு போய் சேர்ந்துட்டாளோன்னு ஒவ்வொரு ஸ்டுடியோலையும் நுழைஞ்சு பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கும். டாக்டர், என் உடம்ப கொஞ்சம் பாருங்க, தேனெடுத்து கூடு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஊசியை போட்டு போட்டு ஊசி எது உடம்பு எதுன்னு வித்தியாசம் தெரியாமல் செய்துட்டார் உங்க கம்பவுண்டர். யாரு? என் கம்பவுண்டரா? ஆமாம். இதை பாருங்க டாக்டர், என் உடம்பு தேருமா இல்லை போய் சேருமா? இப்போ கருணாமூர்த்தி இன்ஜெக்ஷன் போட்ட ஊசி வேற ஒடிச்சு அனுப்பிச்சிருக்கிறேன். ஊசி நினைச்சா குழந்தை வச்சு நினைச்சியா? சின்ன குழந்தைகள் கொடுக்க வேண்டிய மருந்த பெரிய ஆளுக்கு கொடுக்குறேன், பெரிய ஆளுக்கு கொடுக்க வேண்டிய மருந்த சின்ன குழந்தைகள் கொடுக்குறேன். ஒரே கம்ப்ளைண்ட். ஏயா, திடீர்னு டாக்டர் ஆகலாம் பாக்குறியா? உன்னால ஒரு பேஷண்ட் வரமாட்டேக்கிறான், பிசினஸ் வேற ஒரே டல்லு. பேஷண்ட் வராதுக்கு காரணம் நான் தானே சார். பின்ன யாரு? மஞ்சுளான்ற பொம்பளை ஸ்வீடன்ல படிச்சுட்டு அங்க புதுசா டிஸ்பென்சரி ஓபன் பண்ணிருக்காங்க, ஜனங்க ஜெயிச்சேன்னு போய் அங்க சார் இது இங்க வரமாட்டேன்றாங்க. இந்த காரணம்லாம் எனக்கு தேவையில்லையா? இனி என் பெர்மிஷன் எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது தெரியுமா? மாசத்துல பத்து நாள் ஆஃப் ஆயிடுற, எங்க போறேன் எங்க வரேன்னு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாதா இல்லையா? இந்த தடவை உன்னை வான் பண்றப்போ அன்புள்ள அம்மாவுக்கும் அருமை தங்கைக்கும் சேகர் எழுதிய அன்பு மடல். அம்மா, நீண்ட நாட்களாக தங்களுக்கு தெரிவிக்காத செய்தி ஒன்று எழுத போகிறேன். அம்மா, சந்தர்ப்ப வசத்தினால் ஒரு பெரும் தவறு செய்துவிட்டேன். மகனையும் மருமகளையும் மாலையும் கழுத்துமாய் காண வேண்டும் என்று கனவு கண்டீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு தெரியாம என்னிடம் அடைக்கலமாக வந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். என்னை மன்னித்து விடுங்க. மனைவியோடு நேரில் வந்து உங்கள் பொன்னான காலடியில் விழுந்து மன்னிப்பு பெற காத்திருந்தேன். ஆனால் எகிப்துக்கு போகும்படி உத்தரவு வந்து விட்டது. உங்கள் மருமகள் பிரபா நிறை மாத கர்ப்பிணி, அவளை சேலத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். மருமகளாக அவளை அன்போடு ஏற்று வாழ்த்தியருட வேண்டுகிறேன். அன்புள்ள உங்கள் மகன் சேகர். அம்மா அம்மா, என்னம்மா இது? எனக்கு தெரியாமையே கல்யாணம் கூட செய்துகிட்டானா? அண்ணன் தானே அம்மா, அவர் விரும்பின பொண்ண கட்டிட்டாரு, அதனால என்னம்மா எனக்கும் ஒரு அண்ணி வந்த மாதிரி ஆச்சு. பின்னி யோசிக்காம எந்த காரியம் செய்ய மாட்டான். ஆனா அவனை கல்யாண கோலத்துல பார்க்க முடியலேங்கிற நினைச்சுதான் வருத்தப்படுறேன். பிரபா, இதுல சேலத்து வீட்டு அட்ரஸ் இருக்குது, அம்மாட்ட அந்த லெட்டர் கொடு. நான் வரேன் சார். அம்மா, இந்த அம்மாவுக்கு தண்ணி வந்து பார்க்க. அம்மா, நான் பொழைக்க மாட்டேன்.
அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். முந்திய அந்த அம்மாளுடைய ஊரு பேரை முறைப்படி கேட்டு தெரிஞ்சுக்காம அட்மிட் செய்ததே தப்பு. இல்ல டாக்டர், அவங்க இங்க வர்றப்போ வாய் திறந்து பேச முடியாத நிலைமையில இருந்தாங்க. அதனாலதான் பிரசவத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் விவரமா கேட்டுக்கலாம்னு பேசாம இருந்துட்டோம். சரி, குழந்தைய அனாத விடுதிக்கு அனுப்பிவிட வேண்டியதுதான். வேண்டாம் டாக்டர், அந்த அம்மா சாகிறப்போ இந்த குழந்தைய என் கையில ஒப்படைச்சிட்டு நீங்க தான் இந்த குழந்தைய காப்பாத்தணும்னு செஞ்சின அந்த பரிதாப காட்சி என்னால மறக்கவே முடியாது. டாக்டர், எதிர்காலத்துல இந்த குழந்தை அனாதைங்கிற அவள் அருந்தவா உள்ளம் கொள்ளை கொண்டவளே உணர்வு தந்திடவா வெள்ளி அலங்காரம் செய்வென்றி மாடி தடைவாரி பூவையும் கூட்டி நடை அழகினை காண்பென்ற நாடி பள்ளிக்கு சென்றிட வேண்டும் கல்வி கற்றவளாகிட வேண்டும் பள்ளிக்கு சென்றிட வேண்டும் கல்வி கற்றவளாகிட வேண்டும் குற்ற சேவை செய்திட வேண்டும் போட்டிட வேண்டும் பள்ளிக்கு சென்று வா பாப்பா. ஐயா அப்பா, வேதனை தாங்க முடியல சார். இந்த இடத்துல சார், ஐயோ ஐயோ, எவ்வளவு நாளா இருக்கு? நாலு நாளா இருக்கு சார். என்ன இது, நாலு நாள் இருக்குன்னு சொல்ற? உடனே வந்து பார்க்க வேண்டாம், திடீர்னு நின்னுட்டா. டாக்டர்
ரொம்ப நல்ல மனுஷன் டாக்டர். எந்த தப்பு தண்டாவும் போக மாட்டான். நான் உண்டு தன் வேலை உண்டு சிவனேன்னு கிடப்பாரு. என்னங்க பெங்களூர் அன்னபூர்ண ஆஸ்பத்திரியில டாக்டருக்கு வேலைக்கு சேரும்படி உத்தரவு வந்திருக்குதுங்க. மண்டே போட்டாருங்களே, அதிர்ஷ்டம் வரும்போதுதான் சாகணும். எங்க அப்போ இத வந்து செத்துட்டாருன்னு திருப்பி அனுப்பிச்சிட வேண்டியதானே? அதிர்ஷ்டம் நமக்கு வரும்போதுதான் டாக்டர் சாஞ்சிருக்கிறோம். கருணாமூர்த்தி கருணாகரன். வசந்தா வசந்தா வசந்தா, அஞ்சு வருஷத்துல கிடுகிடுன்னு மறந்து போயிட்டா. நான் கூட்டிட்டு வரதுக்கு வைக்கப்படுறேன் அம்மா. வர ராஜா. இப்பா உட்கார்வா. என்னடா ராஜா இப்படி கருத்து இழைச்சி போயிட்டப்பா? அம்மா நான் இழைச்சா போயிட்டேன், பெத்தவங்க கண்ணுக்கு அப்படிதான் போடுவேன். நான் நல்லா குண்டாதாம இருக்கிறேன். ஓஹோ ப்பாமா, வசந்தா ஒழுங்கா பள்ளிக்கூடம் போறாளா? நல்லா படிக்கிறானாமா? நல்லா படிக்கிறாப்பா. ஆமா ஒரு கருதாசியாக போடக்கூடாது. எப்படி இருக்கிறேன் எங்க இருக்கிறேன்னு பெத்தவ மனசு என்ன பாடுபடுங்கிறது கொஞ்சம் கூட நினைக்கலையே ராஜானி. என்ன என்ன கூட மறந்துட்டு இல்ல வசந்தா? உன்னை மறக்க முடியுமா? உன்னையும் அம்மாவையும் நினைக்காத நேரமே இல்லை. எகிப்துக்கு போன என்ன தெரியாதனமா ராணுவ கைதியா புடிச்சு ஜெயில போட்டாங்க. நான் ஒரு டாக்டர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சந்தர்ப்பமும் சாட்சியும் சரியில்லாம அஞ்சு வருஷமா என்ன ஜெயில போட்டாங்க. அதனாலதாம நான் உங்களுக்கு கடிதமே போட முடியல. போன வாரம் தாம என்ன விடுதலை செஞ்சாங்க. உங்களை எல்லாம் பாக்கலாம் நான் ஓடி ஓடி வந்தம்மா. அம்மா பிரபா எப்படிமா இருக்கிறாள்? அடக்கமா ஒடுக்கமா குணமா மனமா உனக்கு பிடிச்ச மருமகளா இருக்கிறாளா? ஏமா குழந்தை நல்லா மூக்கு முடியுமா அழகா இருக்குமே. குழந்தை ஆனா பின்னா சொல்லுமா? பிரபாவை நீ இங்க அனுப்புறேன்னு எழுதுன கருத்து தான்ப்பா நான் பார்த்தேன். ஆனா என்னமா ஆனா? வசந்தா அண்ணிங்க அண்ணிங்க வரவே இல்லைன்னா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட்டு காட்டுறீங்களா? ஏன் குடும்பக்காரி எல்லாம் உன் வேலைதான். அண்ணிய ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஜாவல தூண்டி விட்டு வேடிக்கையா காட்டுற. உண்மையா சொல்லு அண்ணிங்க. உண்மையா அண்ணிங்க வரவே இல்லைன்னா? இங்க வரவே இல்லைப்பா. இங்க வரவே இல்லையா? என்ன வசந்தா இது? அம்மா எனக்கு ஒண்ணுமே புரியுறம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியுறம்மா. அம்மா உங்களை பார்க்கணும், உங்க நல்லாசிய பெறணும், உங்களுக்கு பணிவிட செய்யணும்னு எவ்வளவோ ஆசையோட ஓடி வந்தாடம்மா. அம்மா அந்த உத்தவியை நீங்க பார்க்கவே இல்லையாம்மா, அந்த உத்தவியை நீங்க பார்க்கவே இல்லையாம்மா. நீ சொல்றத கேட்டா என் தலையே சுத்துதப்பா. எங்க இருக்காளோ என்ன ஆனாலோ எனக்கு ஒண்ணுமே புரியலையா ராஜா. ஐயோ பிரபா, அம்மா பிரபாவை பார்க்கலாம், குழந்தைய பார்க்கலாம் நான் ஓடி ஓடி வந்தம்மா. பிரபா குழந்தையும் கைக்குமா நிப்பா, வாங்கத்தான் எப்போத்தான் வந்தீங்கன்னு கேப்பா. குழந்தை கண்ண செவக்க முடி முத்தம் கொடுக்கலான்னு பொங்கி வந்த ஆசையெல்லாம் அடக்க முடியாம ஓடி ஓடி வந்தம்மா. ஐயோ அம்மா இவ்வளவு பெரிய பேரறிய நான் எப்படி பார்த்தேன்? புது டாக்டர் வந்துட்டார் சார். ஓ வாங்க வாங்க. நீங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு தலைமை டாக்டர் பதவி ஏற்க வர்றதாக ஆஸ்பத்திரி நிர்வாகி நேற்றுதான் என்னிடம் சொன்னார். அவரே இருந்து உங்களை வரவேற்கணும்னு இருந்தார். ஆனா ஒரு அவசர காரியமா வெளியூருக்கு போயிருக்காரு. அவர் சார்பாகவும் இங்க பணியாற்றும் எங்கள் சார்பாகவும் உங்களை நான் வரவேற்கிறேன். எனக்கோ வயசாயிடுச்சு, நான் என் சொந்த ஊருக்கே போயிடலாம்னு இருக்கேன். நீங்க பொறுப்பா இருந்து ஆஸ்பத்திரியை கவனிக்க. இவன் நம்ம கம்பவுண்டர் கைலாசம், ரொம்ப காலமாக இங்க இருக்கான். வணக்கம் சார். ஏ சார் உங்க பின்னால வந்திருக்க இது என்னங்க? என்ன அது இதுன்னு மரியாதை எல்லாம் பேசுறேன் செக்ரட்டரி. ஓஹோ உங்க பேப்பர் வைத்தா? மரியாதையா பேசுறீங்க கைலாசம்? சாரி சார். டாக்டர் இங்க நரசிங்க எத்தனை பேர் இருக்காங்க? மூணு பேர் இருக்காங்க. பத்தது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் இனிமே நீங்களே இருந்து கவனிச்சுக்கோங்க. அதுக்காக தானே வந்திருக்கிறோம். அட சும்மா இல்லையா? கருணாகரன் வாங்க, ஆஸ்பத்திரி எல்லாம் சுத்தி காட்டுறேன், எல்லாரையும் அறிமுகப்படுத்துறேன். ஐயோ இவனுங்க நடையே சரியில்லையே. ஐயோ
கருணாகரன் பெத்த தாயை பறிச்சுக்கிட்ட அந்த கடவுளால கூட இந்திராவிடம் இருந்து இந்த தாயை பிரிக்கவே முடியும். தேவபிதாவுக்கு ஸ்தோத்திரம் செய்த ஆண்டவன் நம்மை படைத்தவர் படைத்தவர் நமக்கு எல்லாம் அப்பா. ஓஹோ சாமியா? ஆமா சாமிதான். எங்க அப்பா இருக்கிற இடம் சாமிக்கு தெரியல? ஓ தெரியுமே, உங்க அப்பாவும் இப்போ அவர் கூட தான் இருக்காரு. கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன், சாமி எங்க இருக்காருன்னு சொல்லு. அப்ப அப்பா கூட்டிட்டு வரேன்னா இல்லையான்னு பாரு. அவர் ஆகாசத்துல இருக்காரு, அம்பளி வாமா கிட்ட தானே, அதுக்கும் மேல. அப்பாடி அங்க போனுமானா என்ன செய்யணும்? தினமும் பூஜை பண்ணணும். தினமும் பூஜை பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். தினமும் பூஜை பண்ணிக்கிட்டே இரு, உன் புத்திசாலித்தனத்துக்கு தேவபிதாவ நடல் நிச்சயம் கிடைக்கும். வாய மூட மாட்டேன். வாய மூடிக்கிட்டா எப்படிமா சாப்பிடுது? முளைச்சு மூணுல விடல, அதுக்குள்ள என்ன ஓடு போடுது? அப்பா பா பாப்பா, இந்த காலத்து குழந்தைங்க யாராவது கேள்வி கேட்டா அரசியல்வாதிகளால கூட பதில் சொல்ல முடியாத போல் இருக்குது. சுதிராமா, உங்களை டாக்டர் அவசரமா வர சொன்னார். இப்போ வர முடியாது, சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. பாத்துட்டு வந்து சாப்பிட கூடாதா? இல்ல மேரி, டாக்டர் கூப்பிடுறப்போ என்னன்னு போய் கேட்க வேண்டியது நம்ம கடமை. இந்த நீ சாப்பிட்டுட்டு நான் போய் டாக்டர் பாத்துட்டு வரேன். சரிம்மா. எனக்கு இந்த மரியாதை சம்பிரதாயங்கள்லாம் பிடிக்காது. பொதுவா ஒருத்தன் காலை மெரிப்பான், உடனே தொட்டு குண்டுவான், அதுதான் மரியாதை. நானா? அது என்ன மரியாதை? அவன் பேசாம போனாலும் யாருக்கும் தெரியாது, தொட்டு கும்பிடும் போது நாலு பேர் பாப்பான். அவன் உதைக்கேன்னு பிரபகாண்டா பண்றது, அது வேற ஒண்ணும் இல்ல. வேடிக்கையா பேசுறீங்களா? வேகமா பேசுறேன்னு சொல்லு. எனக்கு இந்த டாக்டர் வேலைக்கு வரணும்ன்ற அவசியமே இல்லை. எக்கச்சக்கமான சொத்து, கவேரி பாய்ச்சல்லே ஒரு 1000 வேலை நில இருக்கு, கொள்ளிடத்துக்கு அந்த பக்கம் ஒரு 300 வேலை, தென்னந்தோப்பு நிறைய இருக்கு. ஆனா புதுநில சேவைனா ஒரு டேஸ்ட், அதனாலதான் வந்தேன். அது உங்க பரந்த உள்ளத்தை காட்டுது. டாக்டர் உத்தியோகத்தை போல வேற பொதுநல சேவை எதுவுமே இல்லை. அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன், ஆனா இப்ப பொதுநல சேவை சுத்த போலித்தனமா போயிடுச்சு. அதுக்கு மரியாதைன்றது கொஞ்சம் கூட இல்லாம போச்சு. சைலன்ஸா தர்மம் செய்யறவனு யார் மதிக்கிறார்? தர்மம் கூட தடபுடலா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பிரபகாண்டா பண்றவனைத்தான் பெரிய மனுஷன் நினைக்குது. அதனால எந்தவித பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காம ஒரு பொது சேவை செய்யலான்னு நினைக்கிறேன். அதுக்கு உன்னுடைய ஹெல்ப் எனக்கு ரொம்ப தேவை. அது என்ன டாக்டர், நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்காக தான் உன்னை வரவழைச்சேன். நம்ம ஆஸ்பத்திரியில இடம் நெருக்கடினு உனக்கு நல்லா தெரியும். ஆமா டாக்டர், அதனாலதான் நேத்து கூட 3 பேரை அட்மிட் பண்ண முடியல. அதனால புதுசா ஒரு வார்டு கட்டலான்னு பிளான் போட்டேன். ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடம்னா ஒரு பயலும் பணம் தரமாட்டான், ஏதோ பிச்சை கேட்கறோம்னு நினைச்சுக்குவான். ஒரு நாடகம் நடத்தி நிறைய டிக்கெட் அடிச்சு. அதுக்கு என்ன டாக்டர், நான் வித்து தரேன். பொம்பளை கேட்டுக்கிட்டு விற்க போனா யாரும் வாங்கிக்குவாங்க, அது எனக்கு தெரியும். அது வேணா, இதுவா இதான் நம்ம நாடக டைலாக். ஒண்ணு புராணம் பண்டரி பாயின்னு இருக்கும், இன்னொன்னு சோசியல். அது எது வேணாலும் அப்ப நடத்திக்கலாம். அதுல நீ ஹீரோயினியா ஆக்ட் பண்ணணும். என்ன டாக்டர் அது? எனக்கு நடிப்புனா என்னன்னு தெரியாது. என்ன நடிப்புன்றது கத்துக்கிறதுக்கு என்ன ஸ்கூலா இருக்குது? ரியல்ல நடி, உன் ஃபேஸ் பார்த்ததும் நான் இதை செலக்ஷன் பண்ண இல்லைனா சொல்லுவனா? இல்ல டாக்டர், வந்து நான் பேருக்கு மத்தியில நடிச்சா கூத்தாடின்னு சொல்லுவாங்கன்னு பயப்படுறியா? நானும் யார் கூத்தாடி? கூத்தாடின்றது வேற, ஜனங்க சொல்றபடி எல்லாம் ஆடுறானே அவனுக்கு பேர் கூத்தாடி. உள்ள போனா போவான், வெளியே வாழ்னா வருவான், பாடுனா பாடுவான், சாகர சீரலை சாவான், ஜனங்க ஒன்ஸ் மோர் கேட்பாங்க, பழையபடி எழுந்திருச்சு சாவான், அவனுக்கு பேர் கூத்தாடி. இது அப்படி அல்ல, நாம சொல்றத பூரா சைலண்டா கேட்டுக்கிட்டு வெளியே போகணும். அவ்வளவு அளவுக்கு ட்ரைனிங் பண்ணி இருக்கிற நாடகம் இது. இதுல நீ கண்டிப்பா ஹீரோயினியா நடிக்கணும், நான் ஹீரோவா நடிக்கணும். உனக்கு கலைஞன்ற பட்டம் வரும், எனக்கு கலைஞன்ற பட்டம் வரும். மறுக்க கூடாது, நீதான் ஹீரோயினி, நீதான் ஹீரோயினி.
ஆடி ஆடி என்ன கண்டாய் நல்ல பாம்பே, நீ ஆடினது போதும் சும்மா நில்லு பாம்பே. ஆடி ஆடி என்ன கண்டாய் நல்ல பாம்பே, நீ ஆடினது போதும் சும்மா நில்லு பாம்பே. உயிர் ஓடி விட்டால் ஆடும் ஆட்டம் எல்லாம் ஓடும், ஆடி தேடி என்ன பலன் சொல்லும் பாம்பே. ஆடி ஆடி என்ன கண்டாய் நல்ல பாம்பே, நீ ஆடினது போதும் சும்மா நில்லு பாம்பே. சூரியனை தாவி திண்டல்ல, நீ சத்தியமா அந்த கால பாம்பு நீ இல்ல. சந்திரன சூரியன தாவி திண்டல்ல, சிவசங்கரம் தலையில் உள்ள பாம்புமே இல்லே. சக்தி மகனோடு விளை ஆடுமையில் காலடியில், ஓடி வந்து தண்டனிட்ட பாம்பு நீ இல்லே. ஆடி ஆடி என்ன கண்டாய் நல்ல பாம்பே, நீ ஆடினது போதும் சும்மா நில்லு பாம்பே. நீ எம் நாட்டுக்கு புதியவனா? புத்தி இல்லைங்கோ, ரொம்ப பயிற்சி. நம்ம ஊருக்கே மயிலம்பட்டி அந்த பக்கம் இருக்கிற மேலூருங்கோ. என் பேரு மாயக்கள்ளனுங்கோ. எம் நாடு தேடி வந்த நோக்கம் பயிற்சி பழுப்புதான் மாவுராணி, நட விட்டு நாடு வர்றது. இதுதான் உன் பிழைப்போ? வாயில்லாத ஜீவனை ஆட்டி படைத்தா பிழைக்க வேண்டும். இது பரவாயில்ல மௌராணி, வாயிருக்கிற மனுஷனை போட்டு வாழ்த்தி வளவெடுக்கிறாங்களே, அதை விட இது கெட்டு போல. இது நல்லா பாம்புல ஒரு விதம் போகுது. இது மாணிக்கத்தை கட்டி வச்சுங்கோ, ஆயும் கடிக்காருங்கோ, கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் போய் சைவ பாம்புங்கோ. இது முட்டைகிட்டே தின்னாடுங்கோ நல்லா பாம்பு. அப்படி என்றால் அதை அரசாங்கத்திற்கு சொந்தமாக்கி விட்டு போ. ஐயோ மௌராணி, என்ன அடியாயம், அது என் சொத்து. அத போய் அரசாங்கத்துக்கு சொந்தமாக சொல்றீங்களே. உனக்கு நிறைய பொண்ணும் பொருளும் தருகிறோம், இன்று ஒரு நாளைக்கு மட்டும் இங்கே இருக்கட்டும், நாளைக்கு வந்து வாங்கி கொண்டு போய்விடு. அது ஒன்னா செய்வேன் மௌராணி. மௌராணி, அந்த பாம்பு ரொம்ப செல்லமா வளர்த்தது. அது பொம்பளைங்களை ஒண்ணுமே செய்யாது, ஆம்பளைங்களை கண்டா சீரும். அஞ்சு பேரோட பிறந்தவன் இந்த பாம்பு. ஆனா இது கொஞ்சம் அயோக்கியத்தனம் பண்ணும். ராத்திரில பழம் மட்டும் கொடுங்க, கொஞ்சம் குளிரும், போட்டி விட்டுருங்க. அல்லி அம்மா வீடு தேடி வந்ததாலே, உனக்கு நல்ல காலம் வந்திருக்கு இந்த வேளை. நீ நல்லபடி அங்கு சென்று நியாயமா நடந்து கொண்டு உள்ளபடி வெற்றியுடன் மாப்பிள்ளே. ஆடி ஆடி என்ன கண்டாய் நல்ல பாம்பே, நீ ஆடினது போதும் சும்மா நில்லு பாம்பே. சுஜிலா, குட், நல்லா நடிச்ச, ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. மேக்கப்பை கழிச்சிடாத, கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து நடிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் மேக்கப் பண்ணிட்டு வரேன். நீங்க உங்க ரூம்ல போய் மேக்கப் பண்ணிக்கலாம். எப்பவும் ஹீரோ ஹீரோயின் வேஷம் போடுறவங்க ஒரே ரூம்லதான் மேக்கப் போடுவாங்க, ஒரே ரூம்லதான் மேக்கப் பண்ணிப்பாங்க. சினிமாலன்னா அப்படித்தான். ஆனா சுஜிலா, ஒரிஜினல் அல்லிய யாருமே பார்த்ததில்ல இது வரைக்கும். உன்னை பார்த்த பிறகுதான் அல்லி இப்படிதான் இருப்பா அப்படின்ற ஜனங்களுக்கு சந்தேகம். நீங்க மட்டும் என்ன பரம்பரை பாம்பு விடாத மாதிரி எவ்வளவு அழகா பிரமாதமா நடிச்சீங்க. எனக்கு இந்த நடிப்புல எல்லாம் அவ்வளவு வராது. லவ் சீனா இருந்தா பிச்சு உதறி இருப்பேன். எந்த சீனா இருந்தா என்ன, உங்க முன்னால யாரும் நிக்க முடியும். உண்மையாவே சொல்றீங்க, இல்ல ஐஸ் வைக்கிறியா? ரொம்ப பேர் எதுக்கு அப்படிதான் சொல்றாங்க, பின்னால திட்டுறாங்க. இல்ல டாக்டர், மனமார சொல்றேன், உங்க நடிப்பு திறமையும் ஊரே புகழ்ந்து பேசுது. குட், தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி அவார்டு வாங்குறத விட ஜனங்க கிட்ட அவார்டு வாங்குறது எவ்வளவோ பேருமே. ஆனா நீ சொல்ற பாரு, எனக்கு அப்படி எனக்கு நீதான் எனக்கு. ஒண்ணு இல்லை, உனக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கு ஒண்ணுமே ஆகல. நீங்க என்ன சொல்றீங்க? அவள பச்சையா சொல்ல சொல்றியா? கொஞ்சம் யோகிக்க, இப்பவே பூரா சொல்லிட்டா கல்யாணம் ஆனது பேர் என்ன சொல்றது? டாக்டர், அவசர முடிவுக்கு வந்துட்டீங்க,
நீங்க ஒரு டாக்டர், நான் ஒரு நர்ஸ், இதுதான் நமக்குள்ள இருக்கிற உறவு. ஏன் வெக்கட் பண்றே? நீ ஒரு நர்ஸ், நான் ஒரு டாக்டர். நல்ல ஜோடி பொறுப்பு இருக்குது. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு டிஸ்பென்சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். நீ பொம்பளைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணு, நான் ஆம்பளைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன். ஏன் பாக்குறேன், எதுக்கு பாக்குறேன்? வயசு கொஞ்சம் கூடாயிடுச்சேன்னு நினைக்கிறியா? கல்யாணம் ஆவலைனாலும் 100 வயசானாலும் மாப்பிள்ளதான். நான் என்ன சொல்றேன், என்ன சொல்ல வேண்டியிருக்கு? இவ்வளவு கேவலமான எண்ணம் வச்சிருக்கிறதா தெரிஞ்சிருந்தா நான் உங்களோட பழகிருக்கவும் மாட்டேன், நடிக்கவும் வந்திருக்க மாட்டேன். நான் வரேன். என்ன அந்நியன் நினைச்சுட்டு தானே நீ பேசுறேன். நான் உனக்கு தூர சொந்தம். எனக்கு ஒரு ஒயில் கிடைச்சிருக்கு, அதுல எக்கச்சக்கமான சொத்து நமக்கு வரப்போகுது. உங்க சொத்து சுகம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. வழிவிடுங்க டாக்டர். சம்மதிக்கிறேன், விடுங்க. இதுவரைக்கும் உங்ககிட்ட காதல் பாணியில பேசிக்கிட்டு இருந்தேன், இனி லோ கிளாஸ்ல பேச ஆரம்பித்தேன். நீங்க ஒரு டாக்டர். நான் இப்போ லவ்வர். என்ன சொல்ற அடிச்சுட்டா போற? இந்த கைலாசம் பையில குடிச்சு மிரட்டினா எல்லாத்தையுமே கட்டிடுவான். கைலாசம், கைலாசம், அவ்வளவு தைரியம். யார் பர்மிஷன் மேல ராஜினாமா லெட்டர் கொடுக்கறா? ராஜினாமா லெட்டர் கொடுக்கறாங்க, உங்க பர்மிஷன் வேற வேணுமா? அவங்களுக்கு பிடிக்கல, தொலைச்சு தலையை முழுவிட்டு போயிட்டாங்க சார். ரொம்ப நாள் அவனை நோட் பண்றேன். நீ இந்த பொம்பளைங்களோட சேர்ந்துகிட்ட என்ன சீப்பா நினைச்சிட்ட? தொலைச்சு போடுவேன். சும்மா இருங்க சார், என்னமோ உங்க கையில அணுகுண்ட வச்சிருக்கிற மாதிரி தொலைச்சு போடுவோம், பூசிக்க போடுவேன் கிட்ட. கைலாசம், உன்னை கைலாசத்துக்கு தான் அனுப்பணும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். உங்ககிட்ட நான் ஆபரேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேணா அந்த உலகத்துக்கு போய் பாக்குறேன் சார். உங்களுக்கு டாக்டருங்கிற பட்டம் எதுக்காக சார் கொடுத்தாங்க? கத்திய உங்களுக்கு எதுக்காக கையில கொடுத்தாங்க? நோயாளிய அன்போட கவனிச்சு ஆபரேஷன் பண்ணி அவங்களை காப்பாத்த சாகடிக்கல சார். சாரி சாரியும் ஜாக்கெட்டும் ராயப்பா சார். அவன் கிடக்குறான் டாக்டர், பொடிப்பய. தடிப்பயில போய் பொடிப்பயன்றிய சார். ஆளு பருமனா இருக்கலாம் சார், ஆனா எனக்கு இருக்கிற மூளை அவனுக்கு இல்லையே. உனக்கு மூளை இருந்தும் பிரயோஜனம் இல்லையே சார். நீங்க கவலைப்படாதீங்க சார், அந்த சுசீலாவ உங்க காலடியில விழ செய்யறேன் சார். லேட் பண்ணாத, கிராவுட் போறேன் சார். பொல்லாத திருடு, பேசாம தூங்கியா இல்ல பூச்சாண்டி கூப்பிடட்டுமா? என்னம்மா பூச்சாண்டி கட்டுறே? அனே சாமி கட்சி பூச்சாண்டி பாச்சா, என்கிட்ட நடக்காதுமா. பேசாம தூங்குச்சாமி. பாம்பு புத்துக்குள்ளே தவளை நிம்மதியா நடமாட முடியுமா? தயவு செய்து நீ போகலாம். இப்படி ஒரேடியா சொல்லிட்டா எப்படிமா? என்னமோ மனுஷன் தெரியாதனமா தவறி விழுந்துட்டாரு, மறந்துட்டு போவீங்களா? நான் எப்போ மறந்துட்டேன். இல்லைன்னா உங்க டாக்டருக்கு உத்தியோகமே பறிப்போயிருக்கும். அப்ப சரி, பின்னையே வேலைக்கு வர மாட்டேங்கிறீங்க. அம்மா, நீங்க இல்லாம குறைஞ்சுகிட்டு வந்த வியாதி எல்லாம் கூடுது. ராயப்பா, நான் இங்க வேலைக்கு வரப்போறதும் இல்ல, நீ இனிமே இந்த விஷயமா இங்க வரவும் வேண்டாம். இதுதான் உங்க முடிவா? ஆமா. ஏமா, அம்மா, ராதிமா.
என்னம்மா இது, பல் தேய்க்காம காப்பி குடிக்கலாமா? நீ படிச்ச பாடத்தை எல்லாம் மறந்துட்டியா? இல்லம்மா, கூழானாலும் குளிச்சு குடி, கண்டையானாலும் கசக்கி கட்டு. இந்திரா, இந்திரா, அம்மா என்ன யார கூப்பிடுறாங்கம்மா? சரி சரி, நீ பல்ல தேய்ச்சிக்க, நான் போய் பாக்குறேன். இந்திரா இன்னும் ரெடி ஆகல. மல்லிகா, உங்க வீட்ல பேப்பர் வந்திருந்தா கொண்டறியாமா? நான் கொண்டு வரேன், நான் கொண்டு வரேன். எங்க வீட்ல இருந்து நான் கொண்டு வரேன். நீங்க எல்லாம் போய் விளையாடுங்க. என்ன சரிம்மா? உருப்படாம பஞ்சு மூட்டுக்கு தீ வைக்க கொண்டுகிட்ட வேணும். தருப்பூச்சி பார்த்தா உண்மைதான் சார். பஞ்சும் பருவ பெண்ணி நெஞ்சும் ஒண்ணுங்கிறது எனக்கு தெரியும் சார். உங்களை பத்தி எவ்வளவு பேசினேன் தெரியுமா சார்? ஓஹோன்னு சொன்னேன் சார். 9000 வார்த்தை பேசினேன். கேட்க மாட்டேங்கிறாங்க. அட, கேட்க வேண்டாம், மிரட்டா சார். அவன் மனசு வச்சிருந்தா உங்களை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்க முடியுமா? என்ன வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்றேன்னு சொன்னான். அவ எங்க வேலை செஞ்சு படிச்சிடுவான்னு பாக்குறேன். ஹலோ டாக்டர் சின்னுவா? கொஞ்சம் கூப்பிடு. குட் மார்னிங் சின்னு. எங்க நேத்து கிரிக்கெட்ல பிகினிங்ல இருந்தீங்க, எண்டிங்ல காணும். நல்லா இருந்துச்சு ஆட்டத்தை விட. காலம்பரை இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில்ல கேலரியில உட்கார்ந்து நின்றமே அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன செய்யறதாலும் ஒரு டேஸ்ட். அதனால அப்புறம் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன். நான் அதுக்காக தான் போன் பண்ணேன். இங்க நர்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா சுசீலான்னு. ஆமா, ரொம்ப அவனால எனக்கு ரொம்ப கெட்ட பேர் வரும் போல தெரிஞ்சது. உடனே டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். ஆமா, சீக்காளியெல்லாம் டிஸ்டர்ப் பண்றான். ரொம்ப ட்ராபிள், தொலைச்சு போட்டேன். தவறு எங்க வேலைக்கு வந்தா சேர்த்து என்னத்துக்கு உங்க பேர் கட்டணுமே, அதுக்காக முன்னாலே உங்களுக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். தேங்க்யூ. இங்க நர்ஸ் வேலை காலியா இருக்குன்னு கேள்விப்பட்டு வந்தேன். ஹலோ மை டியர் தர்மம். அம்மா பத்தி கேட்டு கர்நாடகத்துக்கு போன் பண்ணல. ரொம்ப மோசமான பொண்ணு. பரவாயில்லமா இருக்கு. வீட்டுக்கு போன நம்ம கஷ்டப்படுத்தி நிறைய பேசிட்டு வரணும் பாரு. என்ன குழந்தையோட வந்திருக்கு,
ஒரு வேலை பார்த்து போட்டு கொடுப்பிய. பயமுடைய பல்லெல்லாம் கொட்டி போக போறது. உன்னைய புருஷன் சொல்லிக்கே வெக்கமா இருக்கு. இன்னமா போகாம உட்கார்ந்து இருக்கிறேன். போங்க. என்னையே நினைச்சு ஏன் வருத்தப்படுறீங்க? நான் உயிரோடு இருந்திருந்தா வந்திருக்க மாட்டேனா? நமக்குள்ள ஏற்பட்ட உறவை ஒரு கனவுன்னு நினைச்சு மறந்துருங்க. உன்ன நான் மறந்துடுறதா? முடியாது பிரபா, இந்த ஜென்மத்தில் அது முடியவே முடியாது பிரபா, முடியவே முடியாது. கொட்டிட்டு போயிட்டா வாங்கிக்க முடியும். வாழ்க்கை சிதறி போயிட்டா எங்க போய் வாங்க முடியும் வசந்தா? எங்க போய் வாங்க முடியும் வசந்தா? என்ன இப்படியே கவலைப்பட்டு இருந்தா எப்படிப்பா? புறப்படுப்பா சீக்கிரமா. இன்னைக்குதான் நல்ல நாளும் பொண் பாக்குறதுக்கு. இந்த மாசத்துல வேற நாளே கிடையாது. எனக்கேதுமா இனிமே நல்ல நாள். வாழ்க்கையே கசந்து போயிடுச்சுமா. சுடுகாட்டின் சவ இருட்டுல ஜோதிய தேடும் குருடனா அலையிறமா? என்ன சேக்க, இப்படியே இருந்தா எப்படிடா கண்ணு? ரெண்டாம் தாரமா கட்டிக்கிட்டு உலகத்துல வாழ்றவங்களே கிடையாதா ராஜா? இருக்கலாம், என் இதய கோயில பிரபா தெய்வமா வீட்டிருக்க. என்ன பொறுத்தளவுல பாவலமா உயிரோட தான் இருக்க. என் சிந்தனை செயல் மூச்சு பேச்சு எல்லாத்திலையுமே பிரபா இரண்டன கலந்துட்டாமா. எந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு பிரபா உருவம் தாமா தெரியுது. பிரபா இந்த உலகத்தை விட்டு தான் போனாலே தவிர என் உள்ளத்தை விட்டு போகவே இல்லம்மா. அப்படி இருக்கிறப்போ வேற ஒருத்திக்கு உள்ளத்துல எப்படிமா இடம் கொடுக்க முடியும்? அம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாமா, எனக்கு கல்யாணமே வேண்டாமா. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா என்னப்பா செய்யறது? உனக்கு ஒரு கல்யாணத்தை செய்து வைக்கணும். பேரம் பேத்திகள்லாம் பாட்டியே பாட்டின்னு கூப்பிடுறது இந்த காது குளிர கேட்கணும்னு இந்த பெத்தவ மனசு துடிக்காதாடா தம்பி. பாலை விஷமாக்க முடியும், ஆனா விஷத்தை பாலாக்க முடியுமாமா? எனக்கு கல்யாணம் காட்சி எல்லாம் முடிஞ்சு என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுமா. இனிமே எனக்கு பூத்து குறுங்கும் புது வாழ்வே கிடையாதுமா, புது வாழ்வே கிடையாது. இப்படியே பிடிவாதம் செய்துகிட்டு இருந்தா உன் முடிவு தான் என்னப்பா? ஒரு முடிவில் தான் இன்னொரு வாழ்க்கையே ஆரம்பமாக. ஏழை எளியவங்களுக்கு தொண்டு செஞ்சு வாழ்க்கையில் அமைதியை தேடப்போறேன். அம்மா நமக்கு பாத்தியப்பட்ட ஏற்காடு பங்களாவில் ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிக்க அனுமதி கொடுங்கம்மா. என்னை பொறுத்தளவில் நான் நிம்மதியா இருக்கணும்னா என் இஷ்டப்படி விடுங்கம்மா. அப்படியே செய்யப்பா, உன்னுடைய சந்தோஷம்தான் எனக்கு வேணும். என்ன செய்யுது உனக்கு? சரியா கண்ணு தெரியல சார். பிஞ்சிலே பழுத்தவன் கண்ணு இதாக போயிருக்கு. கழித்தரன் கண்ணாடி வாங்கி போட்டுக்கோ சார். இந்த கண்ணாடி வாங்கி போட்டா எழுத படிக்க வருமா சார்? அப்பா தீர்க்க தரிசி, நீ பள்ளிக்கூடம் போய் படிக்க வேண்டாம், கண்ணாடி மாட்டு உடனே படிப்பெல்லாம் வந்துடும். எனக்கு நிறைய சொத்து இருக்கு சார், படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சொத்து இருந்தா படிக்க வேணாமா? அத்தற்குரியாவே இருக்கிறேன்றிய படிக்க வேணாம், கண்ணாடி போட்டுக்கிட்டு சினிமா போய் பாரு. போ போ நெக்ஸ்ட். பாப்பா ஓ
நாலஞ்சு வாட்டி வந்திருக்கிறல்ல? ஆமா சார். கைராட்சியா நாள் தான் நீ. நாக்கிட்டு என்ன சார்? நாக்குல என்ன சார் இருக்கு? சரியா போச்சு. சீக்கு இருக்கா இல்லையான்னு பாக்குறது மனுஷனுக்கு வாக்கு சுத்தமா இருக்குன்னு பாக்குறது நாக்கு தானே. இதுக்கு முன்னால யாருக்கிட்டாவது காமிச்சியா உடம்ப? ஆமா சார், எங்க குடும்ப டாக்டர்ட்ட காமிச்சேன். நான் ஏதாவது மடத்தனமா உளறி இருப்பான். ஆமா சார் சொன்னார். என்ன சொன்னா? நேரா உங்ககிட்ட போச்சனார். மிக்சர இது பண்ணி கொடுக்க சொல்லு. பாட்டில் கொண்டாந்தியா? கொண்டு வந்திருக்கேன் சார். கொண்டா? ஆனா ஒண்ணு இல்ல சார், காரக்கு இல்ல. போனா போது கொண்டாயா சார். இனிமேலாவது நான் இங்க வராம இருக்கணும் சார். சரி அனுப்பிச்சுறேன். இது மருந்துக்கு அடுத்த? ஆமா சார். இங்க என்ன மருந்து குடிக்கிறது குடுக்கறாங்கன்னு நினைச்சியா, இல்ல குடிக்கிறது குடுக்கறாங்கன்னு நினைச்சியா? ஏன் இது என்ன என் கையில பைய? ஏதாவது பவுடர் தருவீங்களே? இவன் என்ன சிமெண்ட் கம்பெனில வியாபாரம் செஞ்சானா? ஏயா இங்க மருந்து வியாதிக்கா வியாபாரத்துக்கா? சொந்தத்துக்கிட்டான் சார். இந்த ஏனத்தை கையில வை. கொண்டாங்க. ஏன் சார் இந்த மருந்துக்கு பத்தியம் கிட்டே எதுவும் இல்லையே? ஒண்ணும் கிடையாது, கண்டதை தின்னு. பிரியாணி தீங்களாமா? பிரியாணி, கம்பியாணி, ஸ்குருவாணி, சீசி. வாயா ஏன் காத்து லீக்கேஜ் ஆகுது இப்படி? தினந்து டாக்டர், மூச்சு விட முடியலையே டாக்டர். மூச்சு விட முடியலையா? டிராபிக்கே அடைச்சு வச்சிருக்கிறியா? முதல்ல மீசை அடிய, மூச்சு கொஞ்சம் வரும். இதெல்லாம் அப்படியே இந்த மிக்சரையும் சாப்பிடு, சரியா போடும். போ கொடுப்போம். மணி அடிச்சு காதல விடல. வாயா சார். இவரு தான் தான் உள்ள அப்படியே கொடைஞ்சு போயிடும். ஒண்ணையும் காணுமே. ஐயோ ஆபரேஷன் தான், உனக்கு வேற வழி இல்ல. ஆபரேஷனா சார்? பார்த்து சார், ஒரே பயமா இருக்கு சார். இதுதான் சார் எனக்கு முதல் ஆபரேஷன். பயப்படலாம, ஆபரேஷன் போய் பயந்துகிட்டு நீ ஒண்ணு. எனக்கு இதுதான் முதல் ஆபரேஷன். தியேட்டர் கலெக்ஷன் போனா சீக்கிரம். என் பையன் பரிச்சையில பயில் ஆயிட்டாரு, தண்டை வளர்த்து குறுக்க ஓடுறான் சார். அதுக்கு எங்க வந்து சொல்லி என்ன செய்யறது? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லு. போ. அப்ப இது போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? உன்னை கீழ்பாக்க புக் பண்ண சொல்றேன். அங்கிருந்தா வராம போட்டுருக்கேன். ஆனா ஒண்ணு வைத்தியத்தை பத்தி கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை பெரிய ஆஸ்பத்திரியை ரொம்ப பிரமாதமா சமாளிக்கிறீங்க. என்னடா சமாளிக்கிறது, பெரிய வேலையா? தூங்குறவனை கொல்றதும் நம்புறவனை ஏமாத்துறதும் என்ன பெரிய சாமர்த்தியம் வேணுமா? டாக்டர் நம்புறன்னா அதுக்கு தகுந்த பர்சனாலிட்டி இருக்குல்ல? அது அவ்வளவுதாங்க. மண்ணை எள்ளி கொடுத்தாலும் வாங்கி போறான்னு உண்டு சொல்ல மாட்டேறாங்கல்ல. கயிறு விளையாட்டா? எனக்கு தெரியலையம்மா. இந்திரா என்ன இது குறும்புத்தனம்? குழந்தை தானம்மா, விளையாடுது. எப்பயா வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். உன் பொண்ணு மகா புத்திசாலி, வந்தவங்களை உபசரிச்சே திணற அடிச்சிடறா. நான் வந்த காரியத்தையும் மறந்துட்டேன். ஐயா இன்னும் எனக்கு வேலை கிடைக்கலையே, அதனாலதான் வாடகை பணத்தை இன்னும் சேர்க்க முடியல. பரவாயில்ல அம்மா, கஷ்டம் எல்லாருக்கும் வர்றதுதான். கொஞ்சம் கொஞ்சமா பாத்து கூட அம்மா. இந்தாம்மா மிட்டாய் வாங்கிக்கோ. வேண்டாங்க, குழந்தைங்களுக்கு பணத்தை கொடுத்து பழக்காதீங்க. இதுல என்னம்மா தப்பு? குழந்தைகளுக்கு கொடுக்கறது ஆசீர்வாதம் பண்ற மாதிரி. வாங்கிக்க சொல்லம்மா. இந்தாம்மா. நீங்க வேணா பாருங்க, அந்த சுசீலாமா கூட கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. என்னமோ சொல்லணும்னு தவியா தவச்சிட்டு துரத்திட்டு வரானே, சொல்ல விடுங்க. சொல்லு. உங்க ஆபரேஷன் வெரி குட் சக்சஸ்.
ஆனா அவன் தூங்கிட்டான். பிக் பாடி. நான் அப்பவே சொன்னேன், தலசலையா அடிச்சுக்கிட்டேன். இந்த ஊர்ல முடியாதடா, இது பெரிய மேஜர் ஆபரேஷன், நீ பட்டணத்துக்கு போய் பெரிய ஆஸ்பத்திரியில பாருடான்னு சொன்னன கேட்டானா? வணக்கம்மா. இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? இல்லையே. விளம்பரம் வந்திருக்கு. இந்திரா பாப்பாங்க ஸ்கூலுக்கு போயிருக்கு. இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்கலாம், படிங்க. நர்ஸ் தேவை. ஆஸ்பத்திரியில் பணியாற்ற சுறுசுறுப்பும் முன்னனுபவம் உள்ள ஒரு நர்ஸ் தேவை. முக்கிய குறிப்பு, எவ்வித பந்தமும் இல்லாதவராகவும் எப்போதும் ஆஸ்பத்திரியை பொறுப்போடு கவனிப்பவராகவும் இருக்க வேண்டும். இப்படிக்கு டாக்டர் சேகர், பிரபா ஆஸ்பத்திரி, ஏற்காடு, சேலம். பாத்தீங்களாமா கண்டிஷனே, சொந்தமும் பந்தமும் கூடாதுங்கிற. சொந்தக்காரனுக்கு சோறு போட்டு போட்டு சோர்ந்து போனவர் போல் இருக்கு. அதான் சொந்த பந்தம் கூடாதுன்னு கொட்டை எழுத்துல போட்டிருக்காரு. அவர் பந்தம் இல்லாதவராக இருக்கலாம், ஆனால் நான் இந்திராவுக்கு தாய். அந்த அனாதைக்கு இந்த அனாதை தான் துணை ஆதாரம் எல்லாம். கேவலம் ஒரு வேலைக்காக என் செல்வத்தை நான் தெரிஞ்சிருக்க முடியுமா? உலகத்துல மனுஷன் பிறக்கும் போதே சொந்தமும் பந்தமும் வந்து ஒட்டிக்கிட்டு தானமா பிறக்கிறான். அதுலதானுங்களே அவன் வளர்றா. திடீர்னு அவனுக்கு கஷ்டம் வந்துட்டுன்னு வைங்க, ஒரு பய அவனை திரும்பி பாப்பானா எல்லா பயலும் ஏசுவான். திடீர்னு அவனுக்கு அதஷ்டம் வந்துட்டா அடாடாடாடா, அப்பதான் சொந்தமும் பந்தமும் அவனை 90 குதிரை வேகத்துல எல்லாம் சுத்துது. அது உலக இயல்பம்மா. அதை தெரிஞ்சுக்கிட்டவரு இந்த டாக்டர் போல் இருக்கு. அதை சொன்னேன், அவரையே குறை சொல்லணும். அவருக்கு நர்ஸ் தேவை. நமக்கு பிரியம் இல்லைன்னா போகாம இருந்துட்டு போறோம். அது சரிம்மா, இப்போ உங்களுக்கு உடனடியா வேலை தேவை. தற்போது வேலையில சேர்ந்துருங்க. அப்போ இந்திரா? ஏன் இந்திராவை பத்தி கவலைப்படுறீங்க? ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? ஏற்காட்டுல இருக்கு. ஏற்காட்டை விட்டு கீழே இறங்கணும்னு சேலம். சேலத்துல ஒரு கார்மெண்ட்ல அவளை சேர்த்துட்டா அழகா படிச்சுக்கிட்டு இருக்கா. நான் என்னதான் பல்ல கடிச்சுக்கிட்டு இந்திராவின் பிரிவை பொறுத்திருந்தாலும் அவ என்ன பிரிஞ்சிருப்பாளா? என்னமா போங்கம்மா, நீங்க படிச்ச நீங்க, உங்களுக்கு நான் புத்தி சொல்றதா? என்னமா 5000 மைல் 6000 மைல் இருந்து குழந்தைங்க வந்து கான்வென்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்குங்க. அம்மா, நீங்க அந்த குழந்தைக்காக தானே உங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சீங்க. அப்ப அந்த குழந்தைக்காக நீங்க வேலையில சேர்ந்து அதை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமைம்மா. சரி, சேர்ந்துடுறேன். அப்படி சொல்லுங்க. இப்பவே எழுதி போட்டது. ஆஹா, அப்படியே மனச குளிர வைங்கம்மா. அம்மா, ஒரு அப்ளிகேஷன். என்ன கைலாசம்? அந்த ஆஸ்பத்திரியில எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துட வேண்டியது உங்க கடமை. சம்பளத்தை பத்தி நீங்க எதிர்பார்க்க வேணாம். அதுக்குள்ள நம்ம ஒரிஜினல் வில்ல இருக்கான் பாருங்க, அவனை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு நான் புறப்பட்டு வர்றேன். நீங்க நாளைக்கே புறப்பட வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் நான் பண்றேன். பார்த்துமாமா. அம்மா, நம்ம காரியம் எல்லாம் சக்சஸ் ஆகணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேம்மா. பாருங்க. எனக்கு வேலை கிடைச்சாச்சு. அந்த சந்தோஷத்துலதான் இந்திரா. மனிதர்களிடம் வித்தியாசம் இல்லாம வர்றது இந்த கண்ணீர் ஒண்ணுதான். இருக்கிறவங்களுக்கும் இந்த கண்ணீர் வரும், இல்லாதவங்களுக்கும் வரும், நல்லதுக்கும் வரும், கெட்டதுக்கும் வரும். என்னம்மா சொல்ற? ஒண்ணு இல்ல, நான் வேலைக்கு போயிட்டா நீ என்னமா செய்வேன்? நான் ஸ்கூல்ல படிப்பேன். நான் பெருவுளானா நான் வேலை பார்ப்பேன், நிறைய பணம் வரும். அப்ப உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன். அழாதேம்மா. இந்திரா, என் செல்வமே. என்னடாது ஆபரேஷன் தியேட்டருக்கு போனவன் மூஞ்சு மாதிரி இருக்கு. மாதிரி என்ன ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டியதுதான். என் ஹார்ட்டே படபடன்னு துடிக்குது டாக்டர்.
சம்பளக்காரனுங்களுக்கும் ஆர்த்து வியாதி வந்துருச்சு. இப்போ ஆறா இருந்தானே, அதிர்ச்சிங்கிறது எல்லாத்துக்குமே ஒண்ணுதானே சார். என்னடா அப்படி அதிர்ச்சி? உங்க பச்சை பறந்துருச்சு டாக்டர். ஏன் ரெக்கைய ஒடிக்கல? பெருமூச்சு விடாதீங்க டாக்டர். ஒவ்வொரு பெருமூச்சுக்கு ஒவ்வொரு பவுண்டு எடை குறையும்னு நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்க. வேதனை தெரியாத பையன். ஏன் தெரியாம சார்? இது உங்க தப்புல சார். காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்காம காதலுங்கிற வியாதி உங்களை புடிச்சுக்கிட்டு வாட்டும். வியாதின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு பத்தியம்னு ஒண்ணு இருக்குது. நீங்க எங்க பத்தியம் இருக்கிறீங்க? காதலுக்கு பத்தியம் வேற இருக்கணுமா? இருக்குதே. காதல் பண்றவங்க அன்பா நடந்துக்கணும், கனிவா பேசணும். நீங்க வர்றவங்க கிட்ட காரசாரமா கர்ஜனை பண்றீங்க. ஆபத்து காலத்துல உதவணும். அந்த அம்மாவுக்கு பாவம், ஒருவேளை சோத்துக்கு இல்லாம லாட்டரி அடிக்க வச்சுட்டீங்க. பச்சி எத்தனை நாளைக்கு பொறுக்கும்? பார்த்தது இறையை தேடிட்டு ஓடி இருக்கு. பேச்சு பண்ணாத எனக்கு. பொறுங்க சார். பெரிய டாக்டரா இருக்கலாம், தனக்கு வியாதினா வேற டாக்டர் தான் பார்க்கணும். ஜோசியருக்கு தஞ்சாதகம் தெரியாது. வேறாந்த வேணாம், ஓடி போனவளை கொண்டாடத்துக்குள்ள வழி சொல்லிப்போ. கவலைப்படாதீங்க டாக்டர். இந்த ஷேடோ கிட்ட இருந்து அவன் எப்படி தப்ப முடியும்? அவளை இப்பவே ஃபாலோ பண்ணி அவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுட்டு வரேன் டாக்டர். சாரதாதேவி நீங்க? அடடே சுசிலாவா? வாமா. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா சுசிலா. உட்கார். நான் இங்க மேட்டர் நான் வந்து 3 வருஷம் ஆச்சு. ஆமா, இந்த குழந்தை யாரு? உன் குழந்தையா? ஆமாம்மா, என் குழந்தைதான். உங்க ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு வந்திருக்கேன். போய் அவங்களோட விளையாட்டுமா? போமா, போய் விளையாடு. ஏன் சுசிலா, உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஏன் எனக்கு இன்விடேஷன் அனுப்பல? இல்லைங்க, எனக்கு கல்யாணம் ஆகல. நீ என்ன சொல்ற? ஆமாம்மா, இந்த குழந்தைக்கு நான் தாயானதே ஒரு கதை. 5 வருஷத்துக்கு முந்தி ஒரு அம்மா பிரசவ வேதனையோடு எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. குழந்தை பிறந்தது ஜென்னி கண்டு அந்த அம்மா இறந்துட்டாங்க. சாகிறதுக்கு முந்தி பக்கத்துல இருக்கிற எங்கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டு நீதான் இந்த குழந்தைய காப்பாத்தணும்னு சொன்னாங்க. நானும் அந்த நிலையில கையேந்தி குழந்தைய வாங்கிட்டேன். அன்னில இருந்து அதை என் செல்வமாகவே பாவிச்சு வளர்த்துட்டு வரேன். சமீபத்துல ஆஸ்பத்திரிக்கு புதுசா வந்த ஒரு டாக்டரின் கெட்ட நடத்தையின் காரணமா நான் என் வேலையை ராஜினாமா செய்துட்டேன். வேற இடத்துலயும் எனக்கு வேலை கிடைக்காம அவர் செய்துட்டார். அதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச நகைகளையெல்லாம் வித்துட்டு இந்த குழந்தையோட நான் பட்ட பாடு அந்த ஆண்டவனுக்குத்தான் தெரியும். ஐயோ பாவம், உன் கதையை கேட்க கேட்க என் உடம்பெல்லாம் சிலிர்க்குதம்மா. உன் பரிசுத்தமான தாய் உள்ளத்தையும் தியாகத்தையும் நினைச்சா என் மனசு பூரிப்படையுது. மெழுக்கு வத்தி மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு தன்னைத்தானே நெருப்புல அழிச்சுக்கிற மாதிரி தாம்மா பெண்களும். குழந்தைகளை பெத்து வளர்த்து ஆளாக்கி நாடி நரம்பு இத்து தங்களை தாங்களே அழிச்சுக்கிறாங்க. அதுதான்மா பெண்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு பாக்கியம். நாம அழிஞ்சாலும் உலகம் வாழணும். ஏற்காடு பிரபா ஆஸ்பத்திரியில ஒரு நர்ஸ் தேவைன்னு விளம்பரம் வந்திருக்கு. அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். இந்தாங்க இந்த விளம்பரத்தை பாருங்க. ஓ பிரபா ஆஸ்பத்திரி. டாக்டர் சேகர், நான் கூட கேள்விப்பட்டிருக்கேம்மா. ரொம்ப தங்கமானவரா. அந்த இடத்துலயே உனக்கு வேலை கிடைச்சா நிம்மதியா இருக்கும். நீ இந்திராவை பத்தி கவலைப்படாத. பாத்தியா, இப்ப உன்னை மறந்துட்டு தானே அவ விளையாட போயிருக்கிறான். எப்படியோ அவ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அம்மா என்ன துசிலா? இப்ப என்கிட்ட இருக்கிற பணம் இவ்வளவுதான். இத நீங்க வேண்டாமா, நீயே பிரயாண செலவு வச்சுக்க. அது வரையிலும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். உனக்கு வேலை கிடைச்ச பிற்பாடு என்கிட்ட கொடு. வா இந்திரா போய் பார்த்துட்டு வரலாம். ரொம்ப நன்றிம்மா. இ
இதுவரைக்கும் நான் இந்திராவை பிரிஞ்சிருந்ததே இல்லை. அதனால என்னம்மா, நான் கவனிச்சுக்கிறேன். இங்கதான் விளையாடிட்டு இருப்பான். அதோ இந்திரா, இங்க வாமா. இந்திரா, நீ இங்கே இருக்கணும். டீச்சர் உன்னை கவனிச்சுக்குவாங்க. நானும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறேன். நீ நல்லா படிக்கணும் என்ன? சரிம்மா. சாரதா தேவி பார்த்துக்கங்க. நீ கவலைப்படாம போயிட்டு வா. இந்திராவை நான் கவனிச்சுக்கிறேன். வரேம்மா. போ, போய் விளையாடு. என்ன விஷயமா பார்க்க போறீங்க? அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நர்ஸு தேவைன்னு விளம்பரம் பார்த்தேன். ஆமா, இதுக்கு முந்தி நீங்க எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்களா? பெங்களூர் அன்னபூர்ணா ஆஸ்பத்திரி. பேர்? சுஷீலா.
வெரி குட், நூத்துக்கு நூறு மார்க் வாங்கிட்டேன். என்ன இதெல்லாம், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதாவது நர்ஸ் வேலைக்கு தகுதியான ஆள் தானான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ நீங்க? நான் தான் டாக்டர் சேகர். ஆச்சரியமா இருக்கே, நீங்க யாருன்னு கொஞ்சம் கூட காட்டிக்காம என்னை ஏமாத்திட்டீங்களே. முதல்லயே நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு சுறுசுறுப்பா கச்சிதமா வேலை செய்யற உங்க திறமையை நான் பார்த்திருக்க முடியுமா? இது ஒரு புது விதமான தேர்தலா இருக்கே. அது சரி, நான் கொடுத்த விளம்பரத்தை நல்லா படிச்சு பார்த்துட்டு அதன்படி நடக்க முடியுங்கிற நம்பிக்கையோட தானே வந்திருக்கிறீங்க? ஆமா டாக்டர். வெரி குட், நீங்க இங்கேயே தங்கிக்கலாம், உங்களுக்கு எல்லா வசதியும் உண்டு. மாதம் 100 ரூபாய் சம்பளம். தேங்க்யூ டாக்டர். இன்னைக்கு என்ன தேதி? என்ன டாக்டர் இது, ஒரு மாசமா மாத்தாம இருக்கேன். அவ்வளவு கவனிப்பு சுத்தில, நான் தான் கவனிச்சுக்க முடியலன்னா இங்க இருக்கிறவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. இதுல இருந்து தெரிஞ்சு உனக்கு எவ்வளவு பொறுப்பான வேலையெல்லாம் இருக்குது. பா சுத்தில, இந்த ஆஸ்பத்திரி வார்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். நினைக்கிறேன் கமலாமாவும் சுசிலாமாவும் ராத்திரி பகல்னு பார்க்காம அவங்க சொந்த ஆஸ்பத்திரியா நினைச்சு வேலை செஞ்சாங்க சார். அது இந்த ஊர்ல யார கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனா ஐயோ, அவங்க மான மரியாதைக்கு அஞ்சு இந்த இடத்த விட்டு வெளியேறினாங்க சார். அவங்க எதுக்காக இந்த உத்தியோகத்துக்கு ராஜினாமா கொடுத்தாங்க? இவரே மிஸ்டர் கருணாகரன், இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? வேலை பிடிச்சிருக்காரு, அதனால ராஜினாமா. இவ்வளவு காலமா இவ்வளவு ஆர்வத்தோட வேலை செஞ்சவங்களுக்கு இப்ப பிடிக்கலையா? வாழ்க்கை என்ன சார் மயில் கல்லா? மிஸ்டர் கருணாகரன், தத்துவ ரீதியான பதில் தேவையில்லை. பச்சையா சொல்லணும்ன்றீங்களா? கசிங்கமா இருக்கு பார்த்து. வயசுக்கு உள்ளாரு இன்பம் எங்க எங்கன்னு தேடிக்கிட்டு போயிருக்க. இருக்கா ஏன் சார் அனாவசியமா அந்த அம்மா மேல போய் படி தவிர்த்துறீங்க? நீங்க தான் வயசு பொண்ண பார்த்தா கிறுக்கு முறுக்கிக்கிட்டு வரும். ஊர் அறிஞ்ச உண்மையாச்ச சார். அவனை பேச விடாதீங்க. என்ன கேவலப்படுத்தணும்னு இந்த விசாரணை நீங்க நடத்துறதா எனக்கு தெரியுது. இல்ல, உங்க மேல வந்த கம்ப்ளைண்ட் விசாரிக்க வந்தோம். உங்களை அவமானப்படுத்தணும்னு நோக்கமே இல்லை. டாக்டர்னா தெய்வமா மதிக்கிற நாடு நம்ம நாடு. அது ஒரு தொழில் அல்ல, தொண்டு. அதை பாதுகாக்க தவறிவிட்டீங்க நீங்க. உங்களால நம்ம ஆஸ்பத்திரிக்கே களங்கப்போம். யாரார் சொல்றதையும் நம்பிக்கிட்டு என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது சார். இல்ல, எங்க கிட்ட சரியான ஆதாரம் இருக்கிறது. கைலாசம், நடந்தத சொல்லு. சொல்றேன் சார். சுசிலா அம்மா ஞாபகத்துல ஒரு பேஷண்ட்டுக்கு வகுத்துல ஆபரேஷன் நடக்கும் போது கத்திரிக்கோளை உள்ள வச்சு தச்சு விட்டாரு சார். அவர் உடனே செத்து போயிட்டார். என்ன பயங்கரமான குற்றம் மிஸ்டர் கருணாகரன், உங்களை நான் டிஸ்மிஸ் செய்கிறேன். டிஸ்மிஸ் செய்யாதீங்க, வேணாம். வீணாவில் என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். வேணாம், நான் ராஜினாமா கொடுத்துட்டு போறேன். நோ நோ நோ, உங்க ராஜினாமாவை நாங்க ஒப்புக்கொண்டோம். உங்க குற்றத்துக்கு நாங்களும் உடந்தையா இருந்த அர்த்தமாகும். அது வேற தொழில நடக்கலாம்,
இந்த வழிமுறை நடக்கவே கூடாது. உங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் டிஸ்மிஸ். ஒரு பொம்பளை சொன்னான்னு கேட்டுக்கிட்டே என்ன டிஸ்மிஸ் பண்றீங்கல்ல? இந்த ஆஸ்பத்திரிக்கு எவ்வளவு உழைச்சிருப்பேன், எவ்வளவு பாடுபட்டு இருப்பேன், அதெல்லாம் மறந்துட்டீங்கல்ல? பொம்பளை சொன்னா கேக்குறீங்க, ஆம்பளை சொன்னா யாரு கேக்குறா? உலகத்துக்காக கருணாகரன் அல்ல, கருணாகரனுக்காக உலகம். ஞாபகம் வச்சுக்கோங்க, டைக் கைலாசம் உத்தியோகம் தாண்டா போச்சு, உயிர் இருக்கு. பாம்பு கூட சட்டைய கழட்டா, ஆனா விஷம் போகாது, எப்பவும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, அந்த விஷப்பாம்பு படத்தை எடுத்து ஆடும் போது பட்டு பட்டுன்னு தலையில அடிக்கிறவன் தான் அந்த கைலாசநாதன். என்ன ஆக்கிரமம் சார், யாரா பார்த்தாலும் கடம், யூ கடம், யூ கட் அவுட். இப்ப இவரே கட் அவுட் ஆயிட்டாரு. குட் மார்னிங் சார். வாங்க சார். என்ன சார் வெளில அடிக்கிறீங்க? உடம்புக்கு என்ன? உள்ள வாங்கல. உடம்பு கொண்ட இல்ல. கருணாமூர்த்தி என்றவங்க இருக்காங்க. கருணாமூர்த்தியா? அப்படி யாரும் இல்லீங்களா? என்ன எப்படி சொல்ற? இங்கதான் இருக்கான். எங்களுக்கு துப்ப கிடைச்சு நான் வந்திருக்கேன். இத பாரு, நம்ம வில்ல டாக்டர் என்ன சார் இவனுக்கு? அவன் பெரிய பிராடு. பிராடா? எங்க சார் பிராடு பண்ணா? கருணாகரன் ஒரு டாக்டர் இருந்தார், அவர்கிட்ட இவன் கம்பவுண்டரா இருந்திருக்கான். கம்பவுண்டரா? இங்க அப்புறம் இங்க டாக்டரா இருந்தா சார்? டாக்டர் செத்து போயிட்டார். இவன் கொண்டுட்டானா? இல்ல, தானவே செத்துட்டார். அவர் பேரை வச்சுக்கிட்டு இவன் ஊரெல்லாம் ஃப்ராட் பண்ணிட்டு வர்றான். ஐயையோ ஐயையோ ஐயையோ, ஒரு மூணு நாளைக்கு முந்தி நீங்க வந்திருக்கப்படாதா? ஒரு டீ அடிச்சுட்டு போனான்னு பார்த்தா டீ கடைய காணுமே. ரெண்டு பேர் நிக்கிற மாதிரி இருக்கு. அது எனக்கு வழக்கமான வாழ்த்து. பார்த்தான் கீழே பாரு, பசி வயசை நொப்பிக்கிட்டு வழுக்கல் குண்ட போட்டிருக்கு. காலை வச்சிருந்தா வாய மரியாதையா வச்சுக்கணும். அஞ்சு பல்ல கட்டிடு. வளையல் தங்க வளையல விட்டுட்டு போகுதே. என் வருங்காலமே வளையல விட்டுட்டு போறியா? பாய்ச்சி பின் பாருங்க, வளையல விட்டுட்டு உடனா வளையல விட்டுட்டு. ஏன் உனக்கு கண்ணு இல்ல? நான் போற அவசரத்துல இதெல்லாம் பார்த்தேன். ஏன் என்ன கவாத்து வாங்குற? இந்தா உன் வளையலு. ஆமா, என் வளையலு. ஆமா, உன் வளையலு. ஏயா, இதா என் வளையலு. என்ன இது சதுர் தங்கா மாதிரி தங்க வளையலு உடையுதே? தங்க வளையலு உடையுது. உடையும் உடையும். தங்க வளையல திருடிக்கிட்டு கண்ணாடி வளையல கொடுத்து ஏமாத்த பாக்குறேன். இல்ல, இது ஒரு புது மாதிரியான திருட்டாரு. மரியாதையா என் தங்க வளையல குடுக்குறியா? இல்ல, போலீஸ கூப்பிடட்டுமா? போலீஸா? போலீஸ கூப்பிடுவியா? நீ சுசலாமா? கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு கொந்தளிப்பு, எவ்வளவு ஆக்சிடென்ட். அதை ஏமா கேக்குறீங்க? பாருங்க, இது ஒரு ஆக்சிடென்ட் கொந்தளிப்ப. இது நம்ம மானுதி. இந்த பொண்ணு வழுக்கி விடுவதுக்கு இருந்துமா காப்பாத்துல அவனு கையா பிடிக்க விஷயந்தனுக்கு தகுந்தல மோதிரம் போட்ட மாதிரி அது வளையல் வந்து என் கையில மாட்டிக்கிச்சு. என்னடா தங்க வளையல் நம்ம கையில விட்டுட்டு போகுதுன்னு வளையல வாங்கிட்டு போந்தா அப்படின்னா இது பாட்டுல உடியாந்துட்டு. ஏயா போய் சொல்ற? நான் போய் சொல்றேன். என்னுடைய நன்னடத்த சர்டிபிகேட்டை எடுத்து காட்டவா? என்ன கைலாசம்? அம்மா சத்தியமா சொல்றமா, இந்த பொண்ணு வளையல விட்டுட்டு போகுதுன்னு எடுத்துட்டு கொடுக்கலாம்னு உடியாந்தம்மா. ஒரு வளையலுக்காரன் இங்க புலூர்ல நடிக்கு போய் வந்தான். அவனும் நானும் மோதிக்கிட்டோம் எதிர்பார்க்காம. உடனே அந்த வலையல் இந்த வலையல எப்படியோ மிக்ஸ் ஆகி போச்சு. அதுக்காக என்னமோ உணவுது. ஐயோ, அவன் கையில அகப்பட்டது இனிமே உன் கைக்கு எப்படி ஐயா கிடைக்கும்? அவன் எங்க போனாலும் அவனை நாலு தட்டு தட்டி உங்ககிட்ட வாங்கி தர்றேன். மாலதி, கைலாசம் ரொம்ப நல்லவன், என் கூட வேலை செய்தவன், எனக்காக பொறுத்துக்கிட்டு இருமா, நானே வாங்கி தரேன். சரிம்மா. கைலாசம், பெங்களூர்ல இருந்து வர்றச்சே. கைலாசம்,
கைலாசம், என்ன செடி கொடி எல்லாம் பார்த்துட்டு இருக்க? ஒண்ணு இல்லவா. பாப்பாவை பாத்தியா? என்ன சொன்ன? நம்ம பாப்பாவை தானே? உங்க லெட்டர் பார்த்த உடனே ரொட்டி பிஸ்கட் எல்லாம் வாங்கிக்கிட்டு போய் பாப்பாவை பார்த்தேன். பாத்தியாரெல்லாம் கேட்டேன், நல்லா படிக்குதுன்னு சொன்னாங்கம்மா. அப்படியா? சரி சரி, வா சார்ஜ் எடுத்து. சரிம்மா. எங்க நம்ப மாதிரி சரி, சார்ஜ் எடுத்துக்கிட்டு அப்புறம் பாத்துக்கிறேன். வாமான்னு சொல்லுவா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? என்னப்பா மருந்து கொடுத்த வர்றவங்க எல்லாம் முறைக்கிறியாமல? கைய காட்டப்பா. என்ன மருந்து குடி? ஏன் மிலிட்டரி ஆஸ்பத்திரிக்கு போறீங்களா? இங்க வர்றீங்க? இங்க இருக்க நர்ஸு கிர்ஸ் அவங்க எல்லாம் முறைக்கிறியாமல? குடியா, கண்ணை முடிக்கிட்டு குடியா. கிளாஸ் என்ன ஐயா? யோ, உன்னை என்ன பண்ற தெரியுமா? அந்தோணி கிளியா பண்ற, வாங்க இங்க. ரொம்ப திமிரு காட்டுறியா நீ, கவனிக்கிற இரு. மத்தியா மரம் இருக்கிறான், புடி கைய, புடி கைய அழுத்து. மயில மயிலா இறகு போடாத மரியாதை கொடுக்க கொடுக்க நீ மீறியா? இப்படி வா. எப்படி எங்க எருமை கண்ணு குட்டிக்கு மருந்து கொடுத்த ஞாபகம் இப்பதான் வருது? அழுத்து. போனா போகுது, போனா போகுது. மயில மயிலா இறகு போடுமா? ஏய், மருந்த குடிச்சு விட்டு இங்க யாரையும் கலாட்டா பண்ணாதே, மரியாதையா படுத்து தூங்கு, தெரியுதா? ரொம்ப எஃபெக்டா இருக்கா? ஆமாங்க. குளிச்சிட்டு வந்து உன்ன பேசிக்கிறேன். அந்தோணி வாடா. உலகமே கிடையாது, இந்த உலகமே
விடுபவன் வசிகட்ட ஏமாளி கையில் வந்ததை கொண்டு இன்பங்கள் உண்டு வாழ்பவன் அறிவாளி உலகில் வாழ்பவன் அறிவாளி உல்லாசம் மங்கை இல்லாமல் போனால் உலகமே கிடையாது இதை கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் போனால் சந்தோஷம் அடையாது வாழ்க்கை சந்தோஷம் அடையாது அந்தந்த டேபிள்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு எண்ணி கொண்டாங்க எப்படி நம்ம பிசினஸ் சூதாட்டத்தை போய் பிசினஸ் சொல்றீங்களா மாஸ்டர் டேய் அது லைசன்ஸ் வாங்கி நடத்துறது அதுக்கு பிசினஸ் தான் பேரு இது லைசன்ஸ் இல்லாம நடத்துறது இதுக்கும் பேரு பிசினஸ் தான் டைம் லக்கி டைம் எடுத்ததெல்லாம் சக்சஸ் ஆக முடியுது என்ன முடிஞ்சு என்ன செய்யறது சுசிலா ஞாபகத்தினால மலை மாதிரி இருக்கிறன்னா துரும்பு போல ஆயிடுவோம் போல இருக்கடா சுசிலாவை நான் எப்படியும் பார்க்கணும் அவசரப்படாதீங்க சார் சும்மா நேரத்தை நீ சொல்லி நான் கேட்க முடியாது கண்டிப்பா எப்படியும் பார்த்துடணும் நீ வேற செட்டை கொண்டா சீட் ஆடுறதுக்கு இவனே கொண்டாடாத காமிச்சு கொடுத்துருவாங்க பொறுமை இழக்காம இருக்கிறதா உண்மையான வீரம் என்ன சொல்றீங்க டாக்டர் பற்று பாசம் ஈவு இறக்கன்னா என்னன்னு தெரியாது இதயமற்ற முரடனு கூட எந்த அளவுக்கு சாந்தப்படுத்திட்ட தெரியும் உண்மையா சொல் நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆஸ்பத்திரி ஒரு புது பொலிவோட விளங்குது நீ எந்த அளவுக்கு நோயாளிங்கிட்ட அன்பு செலுத்துறன்னா அவங்களுக்கு நோய் தீர்ந்ததுக்கு அப்புறம் கூட இந்த ஆஸ்பத்திரி விட்டு போறதுக்கு மனமே டாக்டர் உங்க பாராட்டு சம்பாதிக்க முடிஞ்ச என்னால உங்க மனசுல உள்ள ரகசியம் தானே என்ன எப்ப பார்த்தாலும் ஏதோ பறி கொடுத்தவங்க மாதிரி இருக்கு காரணம் தானே என்ன அதை என்னால தெரிஞ்சுக்க முடியலையே டாக்டர் அழகி சாத கடல் மேகம் இல்லாத வானம் கவலை இல்லாத மனிதன் இந்த உலகத்திலேயே இல்லை அந்த கவலை என்னதான் என்கிட்ட சொல்லக்கூடாதா டாக்டர் நெருப்ப கிளறி விட்டாத அணையாது சுசீலா மேலும் பத்திக்கிட்டு தான் எரியும் அதெல்லாம் கேட்டு என் வேதனை அதிகப்படுத்த உங்க விருப்பம் அதுவானா நான் ஏன் டாக்டர் வற்புறுத்த போறேன் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் நீங்க ஏற்றிருக்கும் பொறுப்பு புனிதமானது தினசரி உங்க தயவை நாடி வர்றவங்க ஏராளம் டாக்டர் கிட்ட போனா நம்ம நோய் தீராதா நிம்மதி கிடைக்காதான்னு இங்க ஓடி வர்றாங்க ஆனா நீங்களும் இப்படி டல்லா காட்சி தரீங்க டாக்டர் மருந்து விட உங்க முகமலர்ச்சி தான் மிக முக்கியம் ஆமா சுசீலா என் தவறு நான் உணர் ஏதோ முயற்சி செய்து பார்க்கிற சுசீலா முயற்சி செய்து என்ன வசந்தி இது
நீ இருந்துமா அவளை போக விட்ட? மன்னிச்சிடுங்கம்மா, நான் கவனிக்கல. என்னது கவனிக்கலையா? நல்லா இருக்குது, கவனிக்கலையா? கவனிக்கல. அம்மா அம்மா, எங்கம்மா போற? அம்மா பசு நாயா இருக்கு டீச்சர். அம்மா இருக்கிறேடா, உனக்கு தெரியாதுல்ல. உன்னை நான் அழைச்சிட்டு போறேன். சாப்பிட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் போலாம். கண்ணில் விழாதம்மா, முதல்ல சாப்பிடு, அப்புறம் அம்மா போய் பார்க்கலாம். என்ன வசந்தி, இப்போது கவனிச்சுக்கிறியா? சரிம்மா. அவ சாப்பிட்டு முடிஞ்ச உடனே எங்க காணும். சாப்பிடுமா? சாப்பிட்டியாம்மா? இப்படி உட்காரு, உனக்கு ஒண்ணு காட்ட போற, அது யாருன்னு சொல்லணும். என்ன பாரு, என்னோட போட்டோ நல்லா இருக்குல்ல டீச்சர்? ரொம்ப நல்லா இருக்குமா. என் கூட அம்மாவும் நின்னா ரொம்ப அழகா இருக்குல்ல டீச்சர்? உன்னையும் அம்மாவையும் இன்னொரு போட்டோ எடுக்கலாம். இது அம்மாவுக்கு அனுப்பலாமா? இப்ப அனுப்புங்க டீச்சர், அம்மா பார்த்து சந்தோஷப்படுவா. அப்படின்னா இதுல உன் பேர் எழுதி பார்ப்போம். அம்மா. என்னப்பா? டாக்டர் சொன்னாங்க. இதோ வந்துட்ட. சேலம் போயிட்டு வரதுக்கு ஹாஃப் டே லீவ் வேணும் டாக்டர். ஹாஃப் டே லீவா? ஆமா டாக்டர், இன்னைக்கு நைட்டே திரும்பிடுறேன். நோ 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 சுசிலா, நான் உனக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், சொந்தம் பந்தம் சொல்லிக்கிட்டு அங்கே இங்கே போகக்கூடாது. உனக்கு பொறுப்பான வேலைகள் ஏராளமா இருக்குது. என் பொறுப்பை நான் உணராம இல்லை டாக்டர். சில என் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்கள நான் பார்க்க வரலையேன்னு குறையா சொல்லுவாங்க. இந்த ஒரு தடவை மட்டும் நான் அதுக்காக சொல்ல சுசிலா. இதோ பாரு, இப்போதான் ஆஸ்பத்திரி நல்ல முறையில் உருவாகிட்டு வருது. இந்த சந்தர்ப்பத்தில் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த ஆஸ்பத்திரி விட்டுட்டு போறத நான் விரும்புறேன் டாக்டர். ஐ அம் வெரி சாரி. அதே மாதிரிதான். உன் நிழல போனா போயிடுமா? நிழலையே பார்க்க கூடாதுன்ற எண்ணம் இருந்தா இருட்டறைக்குள்ளதான் பூந்துகிட்டு உக்காந்துகிட்டு இருக்கணும். ஏன் சுசிலா உன் லைஃப் தானா விஷயமா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என் உள்ளத்துல பரிசுத்தமான ஒளிவிளக்கு பிரகாசிக்கிறப்போ நான் ஏன் வெளியிருட்டுக்கு பயப்படணும்? உள்ளத்துல பரிசுத்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா? அத ஊதி அணைக்கிற வேலைதான் என் வேலை. அது உன்னால முடியாது. முடியாது வைத்திருக்க. காத்து தென்றலாவும் வீசும், புயலாவும் மாறும். தென்றலா வீசும் போது சட்டுப்பட்டுன்னு சரின்னு சொல்லு, புயலா மாறிடுச்சுன்னா அவன் பாடு டேஞ்சர். உன் அனுசாபத்திற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து இங்க இருந்து போயிடு. போறதுக்கா? நீ போற இடமெல்லாம் பின்னாலேயே சுத்து சுத்துக்கொண்டு சுத்திக்கிட்டு வர்றேன்னு நினைக்கிறேன். இங்க யார் ஒண்ணு வர சொன்னது? சுசிலா, நீ காரைக்கால் அம்மையார் இல்ல, நரசு அம்மையார். எந்த விதமான தர்ம சாஸ்திரங்களையும் சொல்லி பிரேக் பண்ணிடலாம் நினைக்காத. எஸ் சொல்லு, எல்லாம் கரெக்டா போயிடும். நான் சொன்னேன், உன் ஹிஸ்டரி என் பேக்கெட்ல இருக்கு. நீ யார், எங்க இருந்த, என்ன நான் கெட்ட பேர் வாங்கினேன், உன் பொண்ணு எங்க இருக்கு,
என்ன செய்து எல்லாத்தையும் இந்த குருட்டு பய சேகர் கிட்ட சொன்னேன். உன் லைஃப் அவ்வளவுதான். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணிருக்கேன்? இப்படி என்ன துன்புறுத்துற? அதெல்லாம் இந்த அழற வேலை எல்லாம் வச்சுக்கிட்டே ஏமாத்தாது. இப்ப பொம்பளைங்க கண்ணீர் விடுறத ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. நீ வாலி வாலியா விடு. எனக்கே அது கவலை. பல மோசடி வழக்குகளில் சம்பந்தப்பட்ட கருணாமூர்த்தியை போலீசார் தேடி வருகிறார்கள். போலீஸுக்கு யார் கொடுத்தது? அப்பயே டேரா மாத்த வேண்டியது. ஆமா சார், அழுக்கா போனா சட்டையை மாத்திக்கிறது இல்ல. அது மாதிரி ஆபத்து வரும்போது டேரா மாத்தித்தானுங்களா ஆகணும்? ஆமா, அழுக்கு போக தினமும் குடிக்கிறாங்க, தினமும் டேரா மாத்துவியா ஆடுறாங்க. மாத்துறதை ஏமாத்துறது ரொம்ப சுழுவா போச்சு சார். இந்த பயலுக்கு 5 வருஷம்ல அரசியல் கட்சியில தொண்டனா இருந்திருக்கேன். ராயப்பா மாஸ்டர், நான் ஏன் இதுக்கெல்லாம் பயப்படணும்? என்ன மோசடி பண்ணிட்டேன்னு இந்த போலீஸ் நம்மள சுத்திக்கிட்டே தெரியுது. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு பர்மிட் கொடுத்திருக்கிறோம். அது மோசடி இல்லைன்னா நான் சுசீலா கோசரம் செய்யற வேலையெல்லாம் எப்படிடா மோசடி ஆகும்? போங்க சார், நீங்க தான் சும்மா சுசீலா சுசீலான்னு சாதா அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த அம்மா உங்களை சட்ட பண்றதாவே தெரியலையே. அவ என்ன வில்லனாவே நினைக்கிறான். ஏன் ஹீரோவா நினைக்க மாட்டேங்கிற? எந்த ஹீரோடா பொம்பளை கோசரம் உயிரை விட்டவன்? ஒவ்வொரு கதையிலையும் வில்லன் தான் உண்மையா காதலிக்கிறான், உதவ வாங்குறான், போலீஸுக்கு போறான், கடைசியில சாவறான். எந்த ஹீரோ பையன் சாவறான்? நம்ம கதையும் அப்படிதான் ஆயிடுமோ? நீங்க ஒண்ணு, போலீஸ் உங்களுக்காக மும்முரமா வெளியே தேடிட்டு இருக்காங்க. வெளியே தலை காட்டீங்க, அவ்வளவுதான். இந்த கருணாமூர்த்தி யாருன்னு உனக்கு தெரியாதுடா? வெள்ளாங்க மீன் இருக்குல்லடா, வெள்ளாங்க மீன். அதை யாரும் பிடிச்சிட முடியாது. சட்டு வழிக்கு போய்கிட்டே இருக்கு. அதே மாதிரிதான் நம்மள அவளை சட்டுன்னு வந்து பிடிச்சிட முடியாது. திருமலாபுரம் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள். அநேக நமஸ்காரங்கள். வருகிற ஏப்ரல் மாதம் எங்கள் பள்ளியின் பெற்றோர் தின விழா நடக்க இருப்பதால் அதில் எல்லா குழந்தைகளின் பெற்றோர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நம்ம மனோ இல்லம்மா, அவங்க அப்பாவுக்கு. அவர் எங்க இருக்காரு? திருமலாபுரம் என்ற ஊர்ல இருக்காரு. அந்த ஊரு ஆகாசத்தான் இருக்கு. ஆகாசமா? அதெல்லாம் சொன்னா உனக்கு தெரியாது இந்திரா, நீ சும்மா இரு. தாங்களும் இந்த விழாவுக்கு வந்திருந்து சிறப்பிக்கும்படி வேண்டுகிறேன். மேற்படி விழா சிறப்பாக நடைபெற தங்களால் இயன்ற அளவு நன்கொடை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பாவுக்கு இல்ல இல்ல, தேவலோக அப்பா அவர்களுக்கும் எழுது. எங்க பள்ளிக்கூடத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் அவங்கவங்க அப்பா பொம்மை அனுப்பிச்சிருக்காங்க. நீங்களும் எனக்கு ஒரு பொம்மை அனுப்பி வைங்க. ஏதியாச்சா? கொடு, கையெழுத்து போடலாம். இப்படிக்கு இந்திரா. சார் வந்து என்னப்பா இந்த லெட்டரை எப்படி சார் டெலிவரி செய்யறது? கொஞ்சம் சொல்லுங்க சார். அப்பா தேவலோகம், அந்த ஏரியா எங்க சார் இருக்கு? என்னப்பா இது, பூலோகத்தில் இருக்கிற இடங்களையே இன்னும் நம்மால சரியா தெரிஞ்சுக்க முடியல. இப்ப தேவலோகத்துக்கே லெட்டர் வந்திருக்கு. ஆமா, இது யார் எழுதியிருப்பா? குட் மார்னிங், குட் மார்னிங் டாக்டர் சார். வாங்க வாங்க வாங்க. நேத்து கூட உங்களை பத்தி நினைச்சேன். உட்காருங்க. ஏன் சார்? என் பார்சல் வந்துருச்சா? பார்சல் ஒன்னும் வரலீங்களே. நல்ல வேலையா நீங்களும் வந்தீங்க டாக்டர். நம்ம ஏகாம்பரத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு சீக்கிரமா தேவலோகத்துக்கு அனுப்பி வைங்க. என்ன ஏகாம்பரம்?
ஏன் இவ்வளவு அவசரம்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்து அனுபவிக்கிறதானே? இல்லைங்க, நான் அவசரமா போய்தாங்க ஆகணும். இல்லைன்னா இந்த லெட்டரை எப்படி டெலிவரி பண்றது? ஐயோப்பா, யார் பெத்த குழந்தையும் அப்பா மேல இருக்கிற ஆசையில் தேவலோகத்தில் இருக்கிற ஆண்டவனுக்கே கடிதம் எழுதியிருக்கு. இந்த பிஞ்சு மனசு ஏமாற கூடாது சார். நல்ல வேலை அதுல அட்ரஸ் இருக்கு. நான் ஒரு பார்சல் தரேன், நீங்க அனுப்பிச்சிடுறீங்களா? கண்டிப்பா சார். இந்த பார்சல நான் அனுப்புனதா? தயவு செய்து யாருக்கு சொல்லிட வேண்டாம். எஸ் சார். சார் நான் வர்றேன். கக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்தா ஜுரம் வர்ற மாதிரி உடம்பு ஆயிடும். ராயப்பன் சொன்னானே, இவங்களும் ஜுரம்னு தானே நம்பி உள்ள சேர்த்திருக்காங்க. ஐயோ வலிக்குதே, நாய் கடிச்சியா? தீராத வயிற்று வலி ஐயனே. இது என்ன பிரமாதம்? புண்ணியக்ஷேத்திரம் காசி கங்கையினுடைய தீர்த்தம் சாப்பிடு, சரியா போயிடும். காசி விசாலாட்சி பிரசாதம், சரியா போயிடும். ஏன் சுவாமிகளே, இந்த தீர்த்தமும் திருநீர் உங்க வியாதியை தீர்க்கிறீங்களா? பக்தியால் கிடைக்கக்கூடிய சக்திகள் அத்தனையும் நாங்க உபயோகப்படுத்திக்க கூடாது. ஆண்டவன் போயிச்சுக்குவான், அத உங்க மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் கொண்டு கொடுக்கலாம், அவ்வளவுதான். அப்படியா? சுவாமிக்கு அவ்வளவு தங்கமான மனசு. சுவாமியே பாருங்கோ, பாருங்கோ. ஐயனா, ஐயனா வந்து இப்படி உட்காருங்கோ, உட்காருங்கண்ணா. சாமியோ, பரிசு பொடி வாங்க சாமி. நான் வசதி இல்லாதவன், எனக்கு முதல்ல கொடுங்க பிரசாதத்தை. என்ன சீக்கு உனக்கு? சாமி நான் உழைக்கிறவன் சாமி. மூட்டை சுமந்து சுமந்து முதுகெலும்பெல்லாம் பூட்டு விட்டு போச்சு, அதனால இந்த வியாதி வந்து. உழைக்கிறவனுக்கு இது ஒட்டுக்காதுடா. ஐயோ இருந்தாலும் சாப்பிடு. நேக்கம் கொடுங்கோ, பிரசாதம் சரியாயிடும். அப்பா என்ன ஆஸ்பத்திரியா இல்ல உங்க வீடா? நம்ம லெக்சர் உனக்கு பிடிக்கலையா? சரி சரி போய் தூங்கு. மாலதி, பெரிய மகானை போய் இப்படி எல்லாம் பேசலாமா? நீ போ. மகான் கிட்ட மரியாதையா நடக்கணும்னு தெரியறது இல்ல. சொல்லிட்டேன். என்ன பொண்ணுங்க, ரத்த வேகம் துடிதுடிப்பு. கொஞ்சம் பிரசாதம் சாப்பிடுதான். நீ உக்காந்தான் எனக்கு திருப்தியா இருக்கும். நல்ல பொண்ணு. ஏன் தொட்ட என்னதான் வயசானவன்? நான் தொட கூடாதா? பாவம், வள்ளி திருமணத்தை பார்த்து பயப்படுறீங்க. ஆண்டவன் இந்த மாதிரி வேகத்துல வந்து நான் தூக்கிட்டு போயிட்டான், அத நினைச்சு பயப்படுறேன். தலை சுற்றா போல இருக்கு. சுத்துதா சுத்துதா? இந்திரா, இதுல யார் இந்திரா? நான் தான். இதோ பார்சல். தேவலோகத்துல இருந்து எங்க அப்பா அனுப்பிச்சாரா? தேவலோகமா? ஆமா ஆமா. சாமி, எங்க அப்பா எனக்கு பொண்ணு அனுப்பிச்சிருக்காரு. நீ நல்ல சாமி.
சுசிலாவை கூப்பிட? எஸ் டாக்டர். என்ன தர்மலிங்கா? தர்மலிங்கா யாரு? கமுட்றையாமா? சரி இருக்கட்டும், உடம்ப அழுத்திக்காதப்பா. என்ன போ, நீ ஆஸ்பத்திரிக்கு வந்து இந்த பெட்டு ராசி இல்லப்பா. அதான் நீ இடத்த மாத்து, இந்த 7 நம்பர் பெட்ல போய் படுத்துக்க. எல்லாம் நல்லபடியா கவனிச்சு சொல்றேன். ஐயோ, அங்க ஒரே புழுக்கமா இருக்குங்க, நான் இங்கேயே படுத்துக்கிறேனுங்க. புழுக்கமா இருக்கா? ஏர் கண்டிஷன் வேணுமா உனக்கு? இந்த பாரியா, அங்க படுக்கிறவங்க எல்லாம் மனுஷன் இல்ல, நீதான் மனுஷனா? நம்ப ஒன்று சொல்றேன், ஏந்திரி. இந்த ஆஸ்பத்திரியில நீ வாண்டாப்பா, போய் சொல்லுங்க ஐயா. நான் அங்கே போய் படுத்துக்கிறேன். என்ன போச்சுக்கிறது? அதை முதலே சொல்றது. ஏந்திரிக்கா. ஏன்டா நீ முறைச்சு பாக்குறேன்? படப்பா, இந்தாப்பா உயிரை வாங்காத பிளட் பிரஷர் காரம்பா. அந்த பக்கம் தெரியும் படப்பா, ஆனா அந்த பக்கம் தெரியும் படப்பா. கை நிட்டுறியா? காலெல்லாம் வாங்க மாட்டேன். ஓ சீட்டது, போ. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, லண்டை குடுக்க. போ 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 போ. ஒரு நாளைக்குள்ள உடம்பு இப்படி ஊதி போச்ச? எல்லாம் உங்க சாப்பாடு தான் தாய். நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். உடம்பெல்லாம் கசகசன் இருக்குது, வாஞ்சி பார்த்து குடுக்கறேன்னு சொன்னாங்க அந்த சுசலம்மா. நான் அவஸ்தப்படுறேன், அந்த கம்பு ஒன்று அனுபவிக்கிறாரு. என்ன கம்பன்றா? ஏய்யா, மனசு என்ன? ஆஸ்பத்திரியா இல்ல உங்க வீடா? அப்பா, என்ன இது? பாஞ்சி பார்த்தா இல்ல சுடு தண்ணி பார்த்தா? இருக்கிறா ராஜா. அம்மா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பேன், நர்ஸ் சுசிலான்னு. அது இதுங்கதான். வணக்கங்க. வணக்கம்மா. பியூட்டில ரொம்ப கரெக்ட், உழைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சலிக்க மாட்டாங்க. நம்ம ஆஸ்பத்திரியை சொர்க்கமாக்கிய பெருமை இவங்களை தாமசாரும். அப்படியாப்பா? அம்மா, தமிழ்ல கொஞ்சம் வேற இருக்கு, நான் போயிட்டு வரேன். டாக்டர் சுசிலானு பேசிட்டு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஏமா, உனக்கு வேண்டியவங்க இந்த ஊர்ல யாராவது இருக்காங்களா? ஆமாம்மா, தூரத்து உறவு பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதனாலதான் அவங்களை பார்த்துட்டு வரலாம்னு. சேகர் வந்துட்டோம், அப்புறம் போலாம். நீ வா, நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சேன். அம்மா நான் இருங்க, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உட்காருங்க. இப்படி எல்லாம் சொல்ல எனக்குன்னு ஒரு மருமக எப்போ வரப்போறாளோ? அந்த வரப்போற நீ இவங்க மாதிரியே இருந்தா நாம செய்த பாக்கியம். தங்கைக்கு அருமையான பிரசன்டேஷன். அம்மா அழகா இல்லையம்மா? ரொம்ப அழகா இருக்கடா ராஜா, போட்டுக்கோ. சரிம்மா. சேகர் போயிட்டு இதோ வந்துடுறேன்னு இவ்வளவு நாளை கழிச்சு வந்துக்கிறியப்பா. போன இடத்த லேட் ஆயிடுச்சுமா, அவ்வளவுதான் அடரே. டைம் ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரி போகணுமே. நல்ல வேலை செய்வ, சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு அப்புறம் போலாம். டாக்டர் புறப்படலாமா? எனக்கு தெரிஞ்சவங்களை பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன், அதுக்குள்ள நீங்க சாப்பிட்டு ரெடியா இருக்கு. நல்லா இருக்குது. நீ சாப்பிடாமையா? இப்பவே டைம் ஆச்சு, ஆஸ்பத்திரியில பேஷண்ட்லாம் காத்துட்டு இருப்பாங்க. இன்னொரு நாளைக்கு வரப்போ அவங்கள பாத்துக்கலாம். டாக்டர் சாப்பிட்டே புறப்பட்டுலாம், வாங்க போலாம். வாங்க வாங்க, சாப்பிட்டு போலாம். எல்லோருக்கும் அப்பா வர்றாங்க, எங்க அப்பாவையும் கட்டாயம் அனுப்பிச்சு வை. இந்திரா போஸ்ட் மாஸ்டர். டாக்டர் சார் வாங்க வாங்க, உட்காருங்க.
இந்த இந்திராவுக்கும் உங்களுக்கும் போன ஜென்மத்துல ஏதோ ஒரு தொடர்பு கண்டிப்பா இருந்திருக்கணும். இல்லன்னா இந்த குழந்தையினுடைய லெட்டர் வரும்போதெல்லாம் நீங்களும் கரெக்டா வந்து சேருவீங்களா? அப்படியா? இந்த முறை என்ன வேணும் கேட்டிருக்கு? இந்த முறை உங்களையே பார்சல் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு சார். இந்த பார் இப்ப என்ன சார் செய்யறது? அவசியம் நீங்க போயிட்டு வர்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நடக்க போகுது, அதுக்கு எங்கப்பாவும் வருவார். ஆமா, எங்கப்பாவும் வருவாரு, எங்கப்பாவும் வருவாரு, எங்கப்பாவும் வருவாரு. பாவம், இந்திராவுக்கு மட்டும் அப்பா இல்ல, இருக்காரு எங்க அப்பா, இருக்காரு எங்க இருக்காரு. அன்னைக்கு உங்க அப்பா பொம்மை அனுப்பிச்சாருன்னு ஒரே ஆட்டம் பண்ணியே, அது நிஜமா இருந்தா பெற்றோர் தின விழாவுக்கு வர சொல்லேன் பாப்போம். நிஜமா எங்க அப்பா வருவாரு.
ஏமா இப்படி தனியா உட்கார்ந்திருக்கிற? உன் பேர் என்னம்மா? இந்திரா. அப்பா. இந்திரா. அப்பா. இந்திரா. வந்துட்டீங்களா? ஆமாம்மா. வாங்க பொள்ள போன. போலாமா? நீ சாப்பிடுமா? அக்கா நீ வரன்ட்டு நான் ஆசையா எடுத்து வச்சிருந்த. முதல்ல நீ சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிடுறேன். நல்லா சாப்பிடு. கண்டிப்பா சாப்பிடுறேன். சாப்பிடு. என்னம்மா செஞ்சிட்டு இருக்கிற? எங்க அப்பா வந்திருக்காரு. அப்பாவா? எங்கம்மா? அதோ தேவலோகத்துல இருந்து சுவாமி எங்க அப்பாவை அனுப்பிச்சிருக்காரு. தேவலோகமா? இந்திரா போய் நீ உன் பரிசை வாங்கிட்டு வா. அப்பா இங்கேயே இருக்கட்டும். போமா? ஆமாமா, ஓடி போய் பரிசை வாங்கிட்டு வா. நான் இங்கேயே இருக்கேன். நீங்க? நான் தாம்மா டாக்டர் சேஃபு. பிரபா ஆஸ்பத்திரி? ஆமாம்மா. ஆமா, நீ ஏன் இப்படி ஆச்சரியப்படுறீங்க? ஒண்ணுமில்லை டாக்டர். ஆமா, இந்த குழந்தைய உங்களுக்கு எப்படி தெரியும்? குழந்தை எழுதின லெட்டரை தற்செயல போஸ்ட் ஆபீஸ்ல பார்த்தேன். மனசு கேட்கல. குழந்தைக்கு அப்பா ஆகணும்னு என் உள்ளத்துல ஏதோ ஒரு தவிப்பு. டாக்டர் நீங்க ரொம்ப நல்லவர். அந்த குழந்தைக்கு அப்பாவை வந்து அவளுக்கு உயிர் கொடுத்தீங்கன்னு தான் சொல்லணும். இந்த நன்றியை நான் எப்படி தெரிவிக்கிறதுன்னு எனக்கு தெரியல டாக்டர். பரவாயில்லம்மா. ஆமா, இந்த குழந்தை யாரு, அவங்க அப்பா அம்மா எல்லாம் யாருன்னு ஒண்ணுமே தெரியலையே. டாக்டர் அந்த குழந்தை இந்திரா வந்துட்டாளே. வாமா. என்னம்மா? வெரி குட், வெரி குட். சண்டை போடாம போய் விளையாடணும். எங்க யார் முதல்ல ஓடுறா பாக்கலாம். இந்திராவே, எங்க அம்மா அழைச்சிட்டு போறேன். நாளைக்கே கொண்டுட்டு வந்துட்டேன். அதுக்கு என்ன டாக்டர்? அழைச்சிட்டு போங்க. ரொம்ப போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாமா. வரேன் டீச்சர். வணக்கம். மரக்காயர் எழுதியிருக்கிறது பார்த்தா கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்கு போல் இருக்கே. டாக்டர் கூட இல்லையே. பரவாயில்ல. Thank you.
சுசிலா அடிபட்டுச்சா? யார் இந்த தடிய? யாருன்னு தெரியல டாக்டர். சரி, ஆள் அடையாளத்தையும் கார் நம்பரையும் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். ஐயோ, பேசாமடந்தையா நிக்கிறாளே, என்னாலும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாளே. நெருப்பெரும்பு காத திங்கிதே. ஏயா இப்படி தலைகளா நின்னுகிட்டு தவம் கிடக்குற? அங்க பாரு, அங்க பாரு. காதல் இல்லையே காதல், ஏயா உடம்ப கெடுத்துக்கிற? படி அப்பா, என் காதல் மகஜர உங்ககிட்ட நீட்டினேன், கவனிச்சியா? என்ன புறக்கணிச்ச? காதல் காதல் கலாட்டா பண்ணிட்டு இருக்கியே, காதல்னா என்ன அர்த்தம்? கோடை காலத்துக்கு கூல் ட்ரிங்காகவும் குளிர் காலத்துக்கு ஹாட் வாட்டராகவும் பயன்படும் மருந்துதான் காதல். இந்த காதலுக்கு அன்றாவியம் இல்லாம பெத்தவங்களா பார்த்து செஞ்சு வைக்கிற கல்யாணத்தை செய்துக்கிட்டு எத்தனை பேர் சந்தோஷமா வாழ்றாங்க தெரியுமா? தப்பு கணக்கு போடாத, எதிர்கட்சி இல்லாத சட்டசபை டல்லடிக்கும், அந்த மாதிரி காதல் இல்லாத கல்யாணம் டல்லடிக்கும். சேலஞ்சு பண்றேன், சேலஞ்சு. நீ பேசினாலும் ஒரு அர்த்தத்தோடதையா பேசுற? மாலதே, அப்படியா? பின்ன ஏன், எனக்கு என்ன குறை? ஒரு குறையும் இல்ல. பின்ன ஏன் என்ன கேளப்புல விடுற? உங்க உள்ள உறுதிதானு டெஸ்ட் வச்சியா? ஆமா அத்தா. பாஸ் ஆயிட்டனா? குரங்கு, இதையெல்லாம் ஒரு பொம்பளை சொல்லி காட்டுவாளா? உங்களுக்கே தெரிஞ்சுக்க வேணாம். என் பார்வை, என் பேச்சு, என் ராச்சட்ட ராணியே, காகரின் தங்கச்சியே, காதல், காதலின் இயல்பு, அதன் தத்துவம், இதுகளை நான் படிக்கல. அதான் குறை. எங்கயாவது ஸ்கூல்லயாவது காலேஜ்லயாவது படிச்சுக்கிட்டு வாங்க. காலேஜ் எங்கே இருக்கு, அது எங்கே இருக்கு? கட்டழகு தங்கமே உன் கண்ணில் இருக்கு, அடி கட்டழகு தங்கமே உன் கண்ணில் இருக்கு, கண்ணில் இருக்கு. கம்பம் வீட்டு கட்டு தரி எங்க வந்துச்சு, அது எங்க வந்துச்சு? கற்பனையா பேசிப்பிட்டே மாட்டிக்கிறச்சு, அது கற்பனையா பேசிப்பிட்டே மாட்டிக்கிறச்சு. கம்பன் வீட்டு கட்டு தறி பாடியிருக்கா, கவி பாடியிருக்கா, அந்த கட்டு கதை இன்னும் இந்த நாட்டில் இருக்கா, நாட்டில் இருக்கா? சொல்லு, காதலுக்கு காலேஜ் எங்கே இருக்கு, அடி கட்ட அழகு தங்கமே உன் கண்ணில் இருக்கு. சும்மா பேசாதே ரொம்ப டாப்பா, நீ போதும் சும்மா பேசாதே ரொம்ப டாப்பா. காதல் புதுசல்ல எனக்கு, இது பொடி டப்பா. மை காட், காதலுக்கு காலேஜ் எங்கே இருக்கு, அடி கட்ட அழகு தங்கமே உன் கண்ணில் இருக்கு. டக்குன்னு உனக்கு குறையலாமோ விசுவாசம், குறையலாமோ விசுவாசம்?
காதலுக்கு காலேஜ் கண்ணில் இருக்கு நம்ம கண்ணில் இருக்கு கயத்திலே நம்ம ஜாலி லைபிருக்கு காலி கயத்திலே நம்ம ஜாலி லைபிருக்கு நிம்மதியா தூங்கினாலே போதும் காலையில கம்ப்ளீட்டா குணமாயிடும் சுசீலா இந்திரா உடம்பு குணமாகற வரைக்கும் உனக்கு இங்கதான் டியூட்டி பக்கத்திலேயே இருந்து கண்ணு கருத்தமா கவனிச்சுக்க இந்திராவை ஏன் குழந்தைன்னு நினைச்சுக்க சரி டாக்டர் சாரதாதி நான் வரேன் தேங்க்யூ டாக்டர் அம்மா வாங்க சாரதா தேவி நீ கவனிச்சுக்கம்மா பொழுது விடுகிறதுக்குள்ள நான் வர்றேன் விளையாடுற இந்திராவை நான் பார்க்கணும் நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க இந்திராவை நாங்க பாத்துக்கிறோம் நான் வர்றேம்மா சரிம்மா இந்திரா உன்னை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற யாருமே இல்லை உனக்காகவே உயிர் வாழ்ற இந்த அனாதைக்கு எல்லாமே நீதான் என்ன சுசிலா குழந்தைகிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தைரியமாயிரு எல்லாம் சரியா போயிடும் டாக்டர் சுசிலா இப்பதான் மரியா இந்திரா உடம்பு எப்படி இருக்கு பூரணமா குணமாயிடுச்சு டாக்டர் அப்படா இந்த நல்ல செய்தியை கேட்கிற வரைக்கும் என் மனசு ஒரு நிலையிலேயே இல்ல சுசிலா ஏன் டாக்டர் வழக்கத்துக்கு மாறா அந்த குழந்தைகிட்ட மட்டும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரியம் ஏன்னு எனக்கே தெரியல சுசிலா என்ன அறியாம என் மனசுல ஏற்பட்ட இனம் தெரியாத ஒரு பாசம் எனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா எத்தகைய வாஞ்சி ஏற்படுமோ அத்தகைய வாஞ்சிதான் எனக்கு இந்திரா மேல ஏற்பட்டு அது சரி இந்திரா கூட உங்களை அப்பான்னு கூப்பிடுது உன்ன கூட தான் அம்மான்னு கூப்பிடுது சுசிலா நீயும் நானும் சொந்தம் உண்டாடவே இல்லை இந்திரா அவ இந்த உலகத்துக்கே பொதுவான ஒரு குழந்தை ஆமா அவ ஒரு அனாதை இதோ பாரு கடவுளுக்குன்னு அவ எழுதின கடிதங்கள் என்ன சுசிலா ஒண்ணுமில்ல டாக்டர் அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும்னு எவ்வளவு ஏக்கம் ஆமா சுசிலா நான் தான் அப்பான்னு சொல்லாம இருந்திருந்தா அந்த ஏக்கத்துல அவ உயிரையே விட்டுருப்பா அப்படின்னு சொல்லாதீங்க டாக்டர் அது தீர்க்காயசா இருக்கட்டும் இனிமே அவளுக்கு ஒரு குறையும் இல்ல சுசிலா அப்பாவா நானும் அம்மாவா நீயும் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு என்ன அவர் ராஜாச்சி தான் இல்ல டாக்டர் உங்க உடம்பே இன்னும் பூரணமா குணமாகல அந்த ஆபரேஷன் இன்னும் ரெண்டு நாள் தள்ளி போட்டிருக்கலாமே என் உடம்பு பார்த்தாக்க அந்த பேஷண்ட் என்னாகிறது அவன் வயிற்று வலி தாங்காம துடிதுடிச்சு போயிட்டான் வயிற்றுல வேற அல்சர் டெவலப் ஆயிருக்கு நான் உடனே ஆபரேஷன் பண்ணலன்னா செக்ஸே போயிடுவான்
உப்பு எக்கச்சக்கமா போட்டிருக்கான், வாயிலையும் வைக்க முடியல. இதை விட அதிகமா உப்பு போட்டு உங்க மனைவி சமைச்சிருந்தா அதுவும் ஒரு டேஸ்ட்னு சொல்லி சாப்பிட்டிருப்பீங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம், பேசாம ஒரு கல்யாணம் பண்ணிக்கீங்களே. கல்யாணம் எனக்கு ஏன் டாக்டர், கல்யாணம்னால இவ்வளவு வெறுப்பா பேசுறீங்க? வெறுப்புக்காக சொல்லுங்க சுசீலா. பல கஷ்டங்களை கடந்து வந்த கடைப்பு, வாழ்க்கையில் ஏற்பட்ட சலிப்பு தான் காரணம். என்ன சொல்றீங்க டாக்டர்? நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். சுசீலா, சுசீலா, நீ ஏன் எழுந்திருச்சு வந்துட்ட? இல்ல டாக்டர், உங்க மனைவி. மனைவியா? அவளை உயிரோட பறி கொடுத்துட்ட சுசீலா. அந்த கவலைய மனசு விட்டு போகவே இல்லை. இவ்வளவு நாளா எனக்கு தெரியாது. உனக்கு மட்டுமல்ல சுசீலா, அநேகமா ரொம்ப பேத்துக்கு தெரியாது. டாக்டர், நீங்க ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரப்போற மனைவியினால உங்க மனக்குறையும் கவலையும் தீருமே. அதற்கிட்டோம், உனக்கு எப்ப கல்யாணம்? அதுக்கு இப்ப என்ன அவசரம் டாக்டர்? அவசரம் மட்டுமல்ல, அவசியமும் கூட. ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பமாகும். உண்மையா சொல்ற, என் மனசுல கல்யாணத்தை பத்தி ஏற்பட்டிருந்த புதிய உலகத்தையே பார்க்க. நீங்களா எப்படி பேசுறீங்க? ஆமா சுசீலா, இப்ப நான் உன்னை திருமணம் செஞ்சுக்க விரும்புறதா வச்சுக்க. சுசீலா, ஏன் கண்ணீர் சென்ற? என்ன தப்பா நினைச்சுக்கிட்டியா? நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டேனா சொல்லு சுசீலா. நான்
தங்கமே உன்னை புரிந்து கொண்டேன், நான் உன்னை புரிந்து கொண்டேன். கன்னி பருவம் அவள் மனதில் என்ன நினைத்தாளோ, பாத்துக்கிறியா?
அம்புஜம் பக்கத்திலே இருந்து மயக்க தெரிஞ்சதும் சூடா காஃபி கொடு. நான் போய் மற்ற குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு நொடியில் வந்துடுறேன். போது உன் வரவேற்பு முப்பச்சரிப்பு. உன் கொடுமைக்கு ஒரு எல்லையே இல்லையா? எதுக்காக என்னை இங்க கொண்டு வந்தேன்? பைத்தியக்காரி, அவளை பச்சையா சொல்ல சொல்றியா? படிச்ச பொண்ணு இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோன்னு. நீ ஒரு மனுஷனா? உன் கண்ணுக்கு பின்ன எப்படி தெரியுது என்ன பார்த்தா? ஒரு பெண்ணை பார்த்த உடனே காதலிக்கிற பவர் மனுஷனுக்கு தான் இருக்குது, வேற எந்த ஜீவராசிகளுக்கும் கிடையாது. அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற உயர்ந்த பண்பு. நீயா உயர்ந்த பண்புடையவன்? பின்ன என்கிட்ட என்ன தப்பான பண்பு இருக்குன்னு கண்டு? நீ அழகா இருக்கிற, நான் உன்னை காதலிக்கிறேன். இது தப்பா? இது தப்புன்னா நீ பொம்பளையா பறக்க கூடாது, நாம்பளையா பறக்க கூடாது. பேரை பிடிச்சவனே, உங்ககிட்ட பேசுறதே தவறு. எங்க போயிடுவேன்? இதென்ன பங்களாவா கதவை திறந்துட்டு வெளியே போறதுக்கு? இந்த இறங்கிட்டு அசைய முடியாது. இது என்னுடைய அண்டர் கிரவுண்ட். காத்து இல்லாம எப்படி மனுஷன் வாழ முடியாதோ
அது மாதிரி நீ இல்லாம இனிமே நான் வாழ முடியாது சுசிலா. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அடுத்த ஜென்மத்தை நினைச்சுக்கிட்டு கோட்டை விடுறப்பய நான் இல்ல. எல்லாம் இந்த ஜென்மத்திலே நான் நினைச்சத பூரா செய்யணும். அந்த ஆணவ பேச்சு ஆண்டவனுக்கே பொறுக்காது. என்னடி ஆண்டவன் ஆண்டவன் தாண்டவ மாடுற ஆண்டவனுக்கு நானும் செல்ல புள்ளதாண்டி. பெண் என்ற சொல்லுக்கே பொருள் மானம். அதை இழப்பேனு கனவிலையும் நினைக்காது. பொம்பளைங்க மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிக்கு விராபு பேசுறது எவ்வளவோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். அது மாதிரி நீ மாத்திக்க கூடாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்திக்க வேண்டிதானே எண்ணங்களே. அடப்பாவி பெண்களை எவ்வளவு சாதாரணமா நினைக்கிறேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடிய மனசு பெண்களுக்கு இருந்திருந்தா ஒழுக்கத்தையே பெரிதாக போற்றும் இந்த உலகம் ஏது. உன்னை பெற்றெடுத்தாலே தாய், அவளுக்கும் மாறக்கூடிய மனசு இருந்ததுன்னு நீ நினைக்கிறியா? இந்த நீதி நூல் பிரச்சாரம் எல்லாம் என்கிட்ட தேவையில்லை. ஒத்துக்கிட்டேன்னு ஒழுங்கான வார்த்தையை சொல்லு. மாட்டேன்னு மரியாதை கட்டத்தனமா பேசாதே. இப்ப நீ ஒத்துக்கல, உன் மகள் இந்திரா உன் எதற்காவே கொண்டாந்து கொல்லுவேன். பால்மணம் மாறாத அந்த பசும் பொன் சித்திரம் பஸ் விபத்துக்கு ஆளாகி விட்டதுடா பாவி, அழிந்து விட்டது. இனிமேல் நான் யாருக்காக வாழும்? என் செல்வமே என்னை விட்டு போன பிறகு இந்த உலகத்தில் நான் யாருக்காக பயப்படணும்? யாருக்காக பயப்படணுமா? உயிரோட இருக்கிற பொண்ணை செத்துடுச்சுன்னு சொல்றியே அடிப்பாவி. உம்பிளே இருந்தா தானே உனக்கு தெரியும். அதோ பார் உன் இந்திராவை தேவத்தால் கர்த்தனை ஓபன் பண்றா. என் மேலுதானே உனக்கு ஆத்து? அந்த குழந்தை உனக்கு என்ன தீங்கு செஞ்சது? ஏன் இப்படி கொடுமைப்படுத்த? அந்த குழந்தை உயிரோட இருக்கணுமா? ஒத்துக்கோ. உனக்கு ஏன் இந்த கெட்ட எண்ணம்? பயங்கர மிருகத்துக்கு கூட மாசம் உறவற்ற அந்த மழலை செல்வத்தை கண்டால் மனசு இறங்குமே. நல்லது கெட்டது தெரியாத சின்னஞ்சிறு பருவம் துன்புறுத்தாதே. கடவுளும் குழந்தையும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, அதை துச்சமா மதிக்காது. நீ அழிஞ்சுதான் போவேன். சாபம் கொடுக்கறத வச்சுக்காதடி. சாபம் சக்சஸ் ஆவதா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு, கோர்ட் எதுக்கு? போத்துக்கோ. ஏன் நிக்கிற கைலாசம்? வா போலாம். வேண்டாம் வேண்டாம், நீங்க முன்னாடி போங்க. நான் பின்னாலே எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க அழைச்சிட்டு வர்றேன். அவன் தான் செமஸ்தியா கொடுப்பான். நீங்க போங்க. போதும் கயிறு துண்டிக்கப்படும். Thank you.
Thank you.
நீ என்ன காரியம் செஞ்சிட்ட சுசீலா? டாக்டர், உங்களையும் என் செல்வம் இந்திராவையும் காப்பாற்றக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதுவே போதும் டாக்டர். எழுந்துரு சுசீலா. டாக்டர், என்னை எங்க கொண்டு போறீங்க? பிழைக்க வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? முடியாது டாக்டர். அப்படி சொல்லாத சுசீலா. கண்டிப்பா என்னால உன்னை பிழைக்க வைக்க முடியும் சுசீலா. இல்ல டாக்டர், என் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அது எனக்கே தெரியுது டாக்டர். ஆனா என் கடைசி ஆசையை மட்டும் நீங்க நிறைவேற்ற முடியும் டாக்டர். என்ன சொல்லு சுசீலா, சொல்லு. என் உயிரை கொடுத்தாவது உன் ஆசையை நிறைவேற்ற சுசீலா. அம்மா, கண்ணுக்கு கண்ணா வளர்த்த டாக்டர். இவன் அனாதியா விட்டுட்டு போறேன்னு வருத்தப்படுறேன். என்ன சுசீலா? ஆமா டாக்டர், இவன் வளர்த்து குழந்தை டாக்டர். உன் வளர்ப்பு குழந்தையா? ஆமா டாக்டர், அன்னபூர்ணா ஆஸ்பத்திரி பிரசவத்துக்கு வந்த ஒரு அம்மா. இந்த சங்கிலியையும் எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு இறந்துட்டாங்க டாக்டர். அன்னியிலிருந்து இந்திரா என் செல்வமாவே. நம்ம கல்யாண ஞாபகார்த்தமா இந்த சங்கிலியை நீ எப்போதுமே கழுத்துல போட்டு பாத்தியா? பிரபான் பேரடிக்கு இறந்துட்டியா பிரபா? என்ன விட்டு நீ பிரிஞ்சிட்டியா? நம்ம வாழ்க்கையே கதையா கரமா போயிடுச்சா பிரபா? கதையா கரமா போயிடுச்சா? ஏன் குழந்ததா சுசீலா? இந்திரா ஏன் குழந்ததா? இந்திரா, இவ்வளவு நாளா நமக்குள்ள வளர்ந்த இனம் தெரியாத பாசம் இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சுமா சுசீலா? இதப்பா பிரபா, இது என் மனைவிக்கு. அவளை நான் திருமணம் செஞ்சுக்கிறப்போ என் ஞாபகார்த்தமா அவளுக்கு நான் போட்ட சங்கதி இதுதான் சுசீலா. இந்திரா உங்க குழந்தையா டாக்டர்? இந்திரா ஏன் செல்வம் தான்? உங்க செல்வத்தை உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டா. இனிமே எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நிம்மதிதான் எனக்கு. சுசீலா, உன் தியாக உள்ளத்தை எல்லாரும் நினைச்சு கூட பார்க்க முடியல. சுசீலா, குழந்தையை பெற்றவங்களுக்கு தான் தாய் உள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா கன்னியா இருந்தே தாய் உள்ளத்தோட வாழ்ந்துட்ட சுசீலா. சுசீலா, 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 சுசீலா.